الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله الله تعالى بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فاعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه ونذم كاين ده برات ده شب برات ஷப்புண்டா இரவு திசம் பராத்தன்னா விடுதலையுடைய இரவு பராத்தோட இரவு ஷபே பராத் இந்த இரவையில ஒன்று கூடி அல்லாஹ் எடுத்துனா அல்லாஹுவை திக்ர் செய்து அல்லாஹுடைய மன்னிப்பையும் பொருத்தத்தையும் தேட ஒன்று கூடி இருக்குகிறோம் இல்லைங்களா மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா சில தகுதிகளை வச்சார் மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா சில தகுதிகளை வச்சிருக்க சில காரியங்களை அல்லாஹ் செய்ய சொல்றான் ஆனா நம்மளுடைய துரதிருஷ்டம் நாம மாற்றமாக நடக்கும் உதாரணமாக இந்த பராத்துடைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு இன்னும் பெருநாளுடைய இரவுகள் போன்ற புனிதமிக்க இரவுகளில் பொது மன்னிப்பு அல்லாஹ் பொதுவாக எல்லாரையும் மன்னிக்கிறான் அல்லாஹு தஆலா கொடூரமானவன் இல்லை அல்லாஹு தஆலா கருணை கடன் அல்லாஹ் தயாளன் அல்லாஹு தஆலா மன்னிக்கதே சுபாவம் உடையவன் ஆனாலும் அன்பர்களே ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு மூன்று பேர் அல்லாஹு தஆலா இந்த இது போன்ற புனிதமிக்க இரவுகளையும் மன்னிக்கிறது மூன்று பேர் ஒன்னாவது தாய் தகப்பனுக்கு மாறு செய்யக்கூடியவர் ஆக் வாலிதைன் என்று ஹதீஸ்ல அதாவது பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியவர் தாயையும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்தாதவர் அவர்களை துன்பப்படுத்தக்கூடியவர் வழங்கச்சுங்களா இப்ப நீங்க இன்றைய இந்த ஷபே பராத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சட்டம் இன்னால இருக்கு இந்த இன்ன குணமுள்ள மனுஷனை நான் மன்னிக்க மாட்டேன்டா யார் தாய் தகப்பன தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்வான் பெற்றோர்களுடைய மனசை புண்படுத்துவான் அவர்களுக்கு துரோகம் செய்வான் அவரை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது மதுபானங்களை அருந்தக்கூடிய பழக்கம் உடையவர் மது அருந்தி மதியை பறிகொடுத்து ஜி மனம் போன போக்குப்படி ஆட்டம் போடுறானே அவனை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரம் குடிக்கிறாள் மூன்றாவது சகோதர முஸ்லீமை வெறுத்து மூன்று நாட்களுக்கு மேல் பேசாம இருக்கக்கூடியவர்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு அவர் எல்லாரும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறோம் நானும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறேன் தாங்களும் எதிர்பார்த்து அதுக்காக இந்த ரவுல கண்ணு முழிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குங்களே அல்லாஹ்வுடைய ரஹமத் அது சாக்கு போக்கு தேடுதான் அல்லாஹ் ரொம்ப தயாளன் அவருடைய ரஹமத் என்ன செய்துங்க ஒரு சாக்கு போக்கு தேடு என்னை சங்கடப்படுத்திய என் அடியான் எனக்கு மாறு செய்த அடியான் என் மனதை நோவினை செய்திருந்த அடியான் என்னை சந்தோஷப்படும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு நற்காரியத்தை செய்தால் அந்த நற்காரியத்தை காரணமாக வைத்து அவனை நான் மன்னித்து விடுவேனே என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய ரஹமத்து சாக்கு போக்கு ஒரு காரணத்தை எதிர்பார்க்க இடம் மணி கிட்டத்தட்ட 12 சரி 12:40
அப்ப 12:40 ஆகிறதுனால நமக்கு தூக்க கலக்கம். உங்களை விட அதிகமா தூக்கம் என்ன போட்டு ஆட்டு. ஏன்னா எங்க வீட்டுல கல்யாணம் நடந்ததுனால அதுல நான் கொஞ்சம் கண்ணு முழிக்க வேண்டியது. 2-3 நாளா நல்ல தூக்கம் இல்லை, மறுநாளைக்கு இங்க வந்துட்டேன். அதனால மனுஷனை போட்டு ஆட்டு. உங்களுடைய துவா வரகத்துல முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. நீங்க நல்லா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஒரு பாயிண்டா வச்சு. அல்லாஹு தாலா கொடூரமானவன் இல்லை, அல்லாஹு தாலா கருணை கடல், அல்லாஹ் தயாளன், அவன் மனம் இறங்கக்கூடியவன். விளங்குச்சுங்களா? அல்லாஹு தாலா மன்னிப்பதையே நேசிக்கக்கூடியவன், மன்னிக்கிற சுபாவமே உடையவன் அல்லாஹ். ஆனா அந்த அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன சொல்றான் அல்லாஹு தாலா? தாய் தகப்பனுடைய மனதை நோவினை செய்தவர்கள் என் மன்னிப்பை எதிர்பார்க்கும். தாய் தகப்பனுடைய மனசை புண்படுத்தக்கூடியவர்கள், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் விளங்குச்சுன்னா அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. நல்ல காது தொடர்ந்து கேட்டு, அதே விதமாக மதுபானங்களை அறிந்து அறிவை பறிகொடுத்து தகாத செயல்களில் ஈடுபடுறாங்க, சச்சரவுகள் செய்யறாங்க, குழப்பங்களை செய்யறாங்க, வீட்டில் போய் கலாட்டா பண்றாங்க, அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றால். மூன்றாவதாக சகோதர முஸ்லிமை வெறுத்து 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கிறார்களே அவர்களும் என் மன்னிப்பை எதிர்பார்க்க வேண்டாம் என்றாலாம். நண்பர்களே நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வர நேரம் சாயா கொடுக்கறாங்க, ஒரு சமயம் தூக்கம் கலையலாம். இருந்தாலும் எல்லாரும் மன்னிப்பை எதிர்பார்க்கறீங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடும். பாருங்க எதுக்கெல்லாம் மன்னிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறோம். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு அதாவது தகாத செயல்களில் ஈடுபாடுடைய ஒரு பெண், அவளுடைய செயல்களும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாது, தகாத நடத்தையுடைய ஒரு பெண்மணி, அவ ஒரு பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு நாய் தாகத்தினால வாடி, ஒரு நாய் தாகத்தால தவிக்குது, கண்ணீர் தாகத்தினால. ஆனா அங்க கிணறு இருக்கு, தண்ணீர் நிரம்பிய கிணறு இருக்கு, நாய் அந்த கிணத்துல இறங்கி தண்ணீர் குடிக்க முடியாது. விளங்குச்சுங்களா? இப்ப அந்த சிரமத்துக்குள்ள இருக்கு. இப்ப அந்த தகாத பாவக்கிரியைகளை செய்த பெண்மணி, அந்த பெண் அந்த நாய் படக்கூடிய அவஸ்தையை பார்த்து என்ன, அந்த கிணத்தை வட்டம் விடுது, அந்த கிணத்துல அந்த நாய் சுத்தி சுத்தி வருது, ஆனா இறங்கி தண்ணி குடிக்க முடியும். அந்த பெண்மணியுடைய மனசு இறங்குது, அவளுக்கு இறக்கம் வருது. ஒரு சிருஷ்டி இப்படி தண்ணி தாகத்துல கஷ்டப்படுதுன்னு அந்த பெண்மணி தன்னுடைய காலில் இருந்த ஷூவை கழட்டி அதை தன்னுடைய முந்தானையில கட்டி தன்னுடைய மேல் அங்கிய தன்னுடைய மேல் தாவணியை அதுக்கு புடவை அது கயராக ஆக்கி கிணத்துக்குள்ளால விட்டு தண்ணீரை மெத்தி பூமியில சிறிய குழி பறிச்சு அதை தண்ணி விட்டா. அந்த நாய் நக்கி நக்கி அந்த தண்ணியை தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்குச்சு. விளங்குச்சுங்களா? நாய் போயிடுச்சு. அந்த காலத்து நபிக்கு அல்லாஹ் வஹி செஞ்சாங்க. அந்த காலத்துல இருந்த நபிக்கு அல்லாஹ் வஹி இறக்கி வச்சதாக நம்ம நபி சொல்றோம். என்ன இறக்கி வச்சான் நபியே? அந்த பல பாவக்கிரியைகளை செய்த அந்த பெண்மணி, பல தகாத செயல்களை செய்த அந்த பாவியான பெண்மணி என்னுடைய சிருஷ்டிகளில் கேவல ஒரு நாய்க்கு மனம் இறங்கிய காரணத்துக்காக, ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டதுக்காக, அவளுடைய இறக்க சிந்தனையை பார்த்து அவளுக்கு ஏன் மனசு இறங்க, அதனால அவளை அந்த பாவ பட்டியலிருந்து, பாவிகளுடைய பட்டியலிருந்து அவ பேரை நீக்கும். அதாவது அவளுடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். தகாந்த நடத்த வேண்டாம், அதை நான் விவரிச்சு சொல்ல வேண்டியது. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டா பெண், பல பாவ கிரியைகளை செஞ்சிட்டா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டா. இப்ப அவளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். ஆனா என்ன செஞ்சு பெற்றுக்கொண்டாள்? இப்ப தொழுது மன்னிப்பு கிடைச்சிச்சா, நோன்பு வச்சு கிடைச்சிச்சா, ஹஜ்ஜு செஞ்சு கிடைச்சிச்சா, இதுலயும் மன்னிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை.
என ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மனுஷன் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வர ரஜா க யௌமின் வலதத்து உம்முஹு ஹாஜி அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வர அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அப்போ ஹஜ்ஜினாலையும் மன்னிப்பு இருக்கு, தொழுகையினாலையும் மன்னிப்பு இருக்கு. ஐங்காலம் தொழுகக்கூடியவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இலை உதிர் காலத்தில், மரங்கள்ல இலைகள் உதிரக்கூடிய காலத்தில் எப்படி கொட்டி போகுதோ அந்த விதமாக ஐங்காலம் தொழுகக்கூடியவர்களுடைய பாவங்கள் கொட்டி போகும், மன்னிக்கப்பட்டு போகும். அல்லது பல தடவை மனுஷன் தண்ணீரில் சுத்தமாக குளித்தால், ஆற்றிலே நீரோடைகளில் குளித்தால் எப்படி அவன் பேர்ல அழுக்கு இருக்காதோ அந்த விதமாக தொழுகக்கூடியவருடைய பாவதோஷங்கள் கழிஞ்சு போகும். அப்ப எல்லா நற்கருமங்கள் வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வச்சிருக்கிற. இப்ப அந்த பெண்மணி பாவங்களையே தொழிலாக கொண்ட அவள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவள் செய்த பெரிய காரியம் என்ன? ஒரு நாய்க்கு தண்ணி ஊத்துனா, தாகத்தால் வாடி தவித்த ஒரு நாய்க்கு பார்த்து அவன் மனம் இறங்கி அந்த கிணற்றில் தண்ணீரை மெத்தி அந்த தரையில கீழே பூமியில ஊத்தினா நாய் நக்கி குடிச்சிட்டு போயிடுச்சு. அவளுடைய அந்த செயலை பார்த்து அல்லாஹ்வுக்கு அவன் மேல இறக்கம் வந்துருச்சு. தன்னுடைய சிருஷ்டிகளிலே ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டதற்காக அவள் மீது அல்லாஹ் மனம் இறங்கினான், அவளை அல்லாஹ் மன்னித்தான் என்று மன்னித்து விட்டான் என்று அந்த காலத்து நபிக்கு வஹி செய்ததாக நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துகிறான். அப்ப நாய்க்கு தண்ணி ஊத்துன அந்த பெண்மணி மன்னிக்கப்பட்டாள் ஒரு பக்கம். அதே நபி தன் வாயால் என்ன சொல்றாங்க, தாய் தகப்பனுக்கு நோவினை செய்யக்கூடியவன் மன்னிக்கப்பட மாட்டான். இந்த ரெண்ட ஒத்து பாருங்க சொல்ற. பல பாவங்களை செய்த பாவத்தை தொழிலாக கொண்டு, அதாவது கிட்டிய பாவங்கள், பாவங்கள்ல கெட்ட பாசிகா, பெரும் பாவங்களை செய்த அந்த பெண் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள்ல ஒரு நாய்க்கு மனம் இறங்கியதற்காக நான் மன்னிச்சுட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த அல்லாஹ் ஷபே பராத் இல்ல, லைலத்துல் கத்ர் இல்ல, பெருநாளுடைய இரவு இல்ல, எந்த புனிதமான நேரமாயிருந்தாலும் பெற்றோருடைய மனதை புண்படுத்தக்கூடியவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நல்லுபதேசங்களை கேட்டு தன்னை திருத்திக் கொண்டவர்கள் தான் பழைய போங்கிலேயே இருக்க. நண்பர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய திருமறை அரை கூவி சொல்லிக் கொண்டே இருக்கு. என்ன சொல்லிக் கொண்டிருக்கு? ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உன்னுடைய தாயும் தகப்பனும் அவர்கள் உன்னை, அவர்களுடைய பராமரிப்பு, அவர்களுடைய கண்டிப்பு, அவர்களுடைய உபதேசம் உனக்கு நோவினை அளித்தாலும், உன் மனசுக்கு அது சங்கடமாக இருந்தாலும், நீ சடைந்து அவர்கள் சங்கடப்பட்டு சீ என்று கூட சொல்லாதேன்ட்டா. தாய் தகப்பன் விஷயத்தில் அல்லாஹு தஆலா சிருஷ்டிகளுக்கு நடிகார்களுக்கு என்ன நல்ல உபதேசம் செய்யற? உன் தாய் தகப்பே உன்னை பராமரிக்கிற வகையில, உன்னை கண்டிக்கிற வகையில, உன்னை கோபிக்கிற வகையில, உன்னை தண்டிக்கிற வகையில, உன்னை சீர்திருத்துவதற்காக. உன் மேல அவளுக்கு துரோகம் இல்லை, உன் மேல அவளுக்கு தாய் தகப்பன் பாசம் இருக்கு. ஆனா அவர்களுடைய கண்டிப்பு, அவர்களுடைய தண்டிப்பு சமயத்தில் உனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் அதை தாங்கிக் கொள். அரபியில உஃபுன்னு, அதுக்கு தமிழ்ல சீ எடுத்தா அர்த்தம். சி என்னடா இது, சனிய தொல்லையா இருக்கு. ஏன்னா இப்படி தொல்லை கொடுக்கறாங்களே, ஓயாம எப்ப பார்த்தாலும் எதுவுமே சேர்த்து உரிமை இல்லையே என்று சி என்ற வார்த்தையை கூட நீ சொல்லாதே என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை வாயிலாக தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு அல்ல அறிவுரை பகர்ந்து. யார் விஷயத்துல? தாய் தகப்பு விஷயத்துல. இன்னைக்கு எப்படியெல்லாம் மனுஷன் இருக்கிறான் அல்லாஹ்வு பிழைச்சு பாக்குறோம். வெளியில பணிவை காட்டுறான், மற்றும் உண்டான மக்களுக்கு மத்தியில பணிவை காட்டுறான், அட்டகாசம் செஞ்சா வீட்டுல வந்தா தான் செய்யறான், தாய் தகப்பன் இடத்துல சங்கட செண்டித்தானே செய்யறான், சேட்டை பண்றான். நண்பர்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம்! யாருக்கு பணிவை காட்ட சொன்னான் அல்லாஹு தஆலா? ஃபலா தகுல் லஹும உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் நீ கடிந்து கொள்ளாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா,
எப்பவுமே உன் தாய் தகப்பன்ட்ட மிருதுவான நல்ல வார்த்தைகளையே பேசு, அன்பாக பேசு, பணிவாக பேசு. இது குர்ஆன் ஒரு பக்கம் போதித்துக் கொண்டே இருக்கு. நம்மளுடைய தகாத செயல்கள், நம்மளுடைய துரதிர்ஷ்டம், ஒரு சரித்திரம் சொன்ன கேட்டு, தாய் தகப்பன் விஷயத்துல ரொம்ப பயப்படுங்க அல்லாஹ், ஏன்னா உங்க வாழ்வு அவர்களுடைய துவாவில தான், தாய் தகப்பனுடைய துவாவில உங்களுக்கு வாழ்வு இருக்கு. அவர்கள் மனம் சங்கடப்பட்டு ஹைர் பத்வா செய்ய மாட்டாங்க தாய் தகப்பே, அவர்கள் மனம் கஷ்டப்பட்டால் நமக்கு அழிவு. கடல் பொங்கினால் எப்படி ஊர் அழியுமோ, தாய் தகப்பனுடைய மனம் வேதனைப்பட்டால் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறு வளர்ச்சி பரக்கத்து இருக்கு. ஒரு சண்டாளன் இருந்தா அவனுக்கு குடி பழக்கம் இருந்துச்சு, குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, மதுபானங்கள், அதனால புத்தி பேதரிச்சு போவோம். வீட்டுல வருவான், மனைவி அடிப்பான், செட்டிப்பானை உடைப்பான், தொல்லை கொடுப்பான், எல்லாரும் திட்டுவான். அப்போ அவளுடைய தாய், அந்த பையனுடைய தாய் சொல்லுவா, மகனே உனக்கு ஏன் இந்த மதியினம், அறிவை பறி கொடுக்கிற இந்த மதுவை ஏன் குடிக்கிற, கொடுத்து அறிவை பறி கொடுத்து வீட்டுல வந்து அட்டகாசம் பண்ற என்று அந்த தாய் தன்னுடைய மகனை கண்டிப்பா. அப்ப அதுக்கு அவன் சொல்லுவானா, உனக்கு இதே புத்தி தான், எப்ப பார்த்தாலும் கழுத கத்துற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற, யார சொன்னாவே, யாரை அல்லாஹு தஆலா சி என்று கூட சொல்லாதேன்னு சொன்னானோ, அந்த தாய் நல்ல உபதேசம் செஞ்சது, தாய் தனக்கு உபதேசம் செஞ்சதுக்கு தன்னை கண்டித்ததற்கு என்ன சொல்றான், உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் கழுத கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது தாய சொன்ன. பிறகு அந்த அந்த சண்டாளன் செத்தான், அவனுக்கு ஒரு நாளைக்கு மூத்து வச்சு செத்து போயிட்டான். ஆனா கிதாபுல எழுதியிருக்கிறாங்க, அவனையும் அடக்கிட்டாங்க, கபரஸ்தான் அடக்கிட்டாங்க ஒரு இடத்துல. ஆனா நாதாக்கிட்ட சொல்றாங்க, அவனை அடக்கப்பட்ட அந்த நேரம் மாலை நேரம், அசர் நேரம், ஒவ்வொரு நாளும் அசர் நேரம் அந்த கபர் பிளக்குமா, உள்ளேந்து ஒரு கழுத வெளியில வருமா, அது சிறிது நேரம் கத்தி விட்டு உள்ள அடங்கிருமா. அன்பர்களே, தன்னுடைய தாய பார்த்து உனக்கு இதே வேலையா போச்சு, கழுத மாதிரி கத்திட்டு தான் இப்ப எப்போ, அதாவது தன்னை கண்டிச்சதுக்காக இதை சொன்ன அவனை அல்லாஹு தஆலா உலக மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக அவனுடைய மன்னரை பிளந்து தினமும் ஒரு கழுத வெளியில வந்து கொஞ்ச நேரம் கத்தி விட்டு உள்ள போயிடும், ஏன்னா அவனை கழுதையாவே ஆக்கி விளங்குச்சுங்களா. இன்னைக்கு எவ்வளவு சல்லிசா, நான் சில சம்பவங்களை சொல்லக்கூடாது, அதோட தன் மனைவியுடனே ஒப்பிட்டு மனைவிக்கும் தாய்க்கும் சண்டை வந்தா மனுஷன் அங்கேதான் ரொம்ப உஷாரா இருக்கும், ஏன்னா சொர்க்கமா நரகமாங்கிற பிரச்சனை அங்கேதான் இருக்கும். தன் தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் மனஸ்தாபம் வந்துட்டா ரொம்ப நேர்மையா நடக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கும், ஏன்னா அதுல தவறுறதுக்கு சான்ஸ். ஏன், இவ எடைப்பட்ட காலத்துல வந்தவள், மனைவியா வர்றாள், அவ எடைப்பட்ட காலத்துல வந்தாள், அவ இவ மனசெல்லாம் பக்குவமா மாத்திக்குவான். ராத்திரிக்கு படுக்கையில முணுமுணுப்பா, லேசா அழுவா, புருஷன் என்னான்னு கேட்பான், உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நான் சுகமா இருக்க முடியுமான்னு சொல்லுவா. இவ உடனே தன் மனைவி மேல இருக்கிற பாசத்துல பாசம் என்ன அந்த வலையில மாட்டிக்கிறான். உடனே அம்மாவை கேட்டுறான், ஏமா அது ஊரா விட்டு பிள்ளையாச்சம்மா, ஏதோ அந்த ஊர்ல இருந்து கட்டிக்கிட்டு வந்துட்டேன், அந்த பிள்ளைய கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுமா, ஏமா எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்தா அவ என்ன மசிவா என்று இவன் சொன்ன உடனே நரகரிசாள். நல்லா விளங்க, நீ தலைகீழ் நீ தொழுதாலும் சேர்த்தா, நீ நோன்பு வச்சாலும் சார், நீ தலைகீழ வணங்குனு, காலம் எல்லாம் நோன்பு வச்சே ராவெல்லாம் வணங்குனு, ஆனா தாய்க்கும் மனைவிக்கும் சண்டை வரும் பொழுது மனைவிக்கு வக்காலத்து வாங்கி, ஏமா இப்படி எல்லாம் என் முன்னாடி பேசுற, அவ மனசு இப்படி சங்கடப்படுறாளமா என்று சொல்லி, அதனால அந்த தாய் மன சங்கடப்பட்டு அவளுடனே கிளம்பிடுவ முட்டை கட்டி, வேணா மகனே நீனும் உன் பெஞ்சாதி நல்லா இருக்கு, நான் எங்கேயாச்சும் போயிடுது, ரொம்ப தாய் இப்படி வீட்டை விட்டு போயிடுறான், நான் மகன் வீட்டுக்கு போவான், மகன் வீட்டுக்கு போயிடுவான், ஏன் என்னால உங்களுக்கு சங்கடம் வேணாம், நீங்க நல்லா இருக்கு. அன்பர்களே, நரகம் ரிஜிஸ்டர் அடிச்சு, இது சாதாரண மூடர்கள் செய்யறது. அந்த வடிகட்டின மனைன்னு சொல்லுவானே, அப்படி ஒரு கம்நாடி இருந்தான், அவன் என்ன சொல்லிவிட்டான், என் பெஞ்சாதி மூத்தர் முடிச்சாதான் உனக்கு புத்தி வரும், அந்த புனிதமிக்க இரவில் அல்லாஹ் அனைத்து முஸ்லீம்களை பாதுகாப்பான். யார பார்த்து சொல்றான், யாருடைய வயிற்றுல இருந்து அவ ஹயிலு ரத்தத்தை குடிச்சு வளர்ந்து வந்திருக்கிறான்,
கருத்தரிச்சதுக்கு பிறகு ஹயது வர்றது இல்ல பாருங்க. கருத்தரிச்சதுக்கு பிறகு மாதவிடாய் வர்றது. அந்த மாதவிடாயை உயர்தரமாக உணவாக மாத்தி குழந்தைக்கு கொடுத்துதான் வளர்க்கிற அல்லாஹு ஜல்லஷானு. அந்த வயிற்றுல 10 மாசம் உள்ள இருந்திருக்கு. இவன் உள்ள இருந்து கொடுத்த சிரமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிற. உன் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்ட பாத்தி அடியானே, ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். உன்னுடைய தாய் மாசத்துக்கு மாசம், அதாவது 4வது மாசம் இருந்த சுமையை விட 5வது மாசம் சுமை அதிகரிச்சிச்சு. 5க்கு பிறகு 6வது மாசம் அவருடைய வயிற்று சுமை இன்னும் அதிகரிச்சிச்சு. 6க்கு பிறகு இருக்கா இல்லைங்களா? ஆக உன்னை பெருக்கக்கூடிய அந்த 10வது மாதம் வரும் வரை சுமைக்கு மேல சுமை சுமந்தாகும். அன்பர்கள், நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு தெரியா? நாம் ஆணா பிறந்திருக்கிறோம், அது அவளுக்கு தான் தெரியும். அவள் படக்கூடிய கஷ்டத்தை அவளை படைத்த ரப்பு குர்ஆன்ல சொல்லி முட்டாள, நீ பிறந்து வந்துட்டு உனக்கு தெரியாது. ஹமலத்து வஹனன் அலா வஹனின், கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அவ சுமந்தான். ஒவ்வொரு மாசமும் அவளுடைய கஷ்டம் ஒன்னால, நீ அவ வயிற்றுல இருக்கும்போது அவ கஷ்டம் சுமந்துகிட்டே போச்சு, அவ உன்னை வெறுக்கையில். அன்பர்களே, நேத்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, கல்யாணம் செஞ்சு 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, எனக்கு துவா செய்யுங்க, குழந்தைக்கு துவா செய்யுங்க. அந்த அம்மாவும் சொல்றான், அவருடைய மனைவியும் சொல்றான், எனக்கு குழந்தை வேணும். நான் சொன்னேன், என்னம்மா குழந்தைன்னா லேசா விளையாட்டா போச்சுங்களா? 10 மாசம் கஷ்டப்படணுமாம்மா, கருத்தரிச்சா 10 மாசம் கஷ்டப்படணுமே, சுமக்கு மேல சுமை சுமக்கணுமே. ஏன் நீங்க அதுக்கு ஆசைப்படுறீங்க? எல்லாம் குழந்தை இல்லாம வச்சுன்னா சந்தோஷமா இருங்களேன். வேணாம், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், நான் கொஞ்சி பாக்குறது, நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணுங்கிறாங்க. அன்பர்களே, அப்போ உன் தாய் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்தா, கஷ்டப்பட்டாங்க அல்லாஹ் சொல்லிக்காங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா ஹமலத்துஹு வஹனன் குர்ஆன் வரும். அதாவது உன்னை வயிற்றுல சுமக்கும் பொழுதும் அவள் கஷ்டப்பட்டாள், 10 மாசம் உன்னை சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டாள், அதற்கு பிறகு உன்னை பெற்றெடுக்கும் போதும் அவள் கஷ்டப்பட்டாள். வல்லாத்துஹு குர்ஆன், அதாவது பெசும் பெக்கும்போது உடனே சல்லிசா பெத்துருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளை கேட்டு பாரு, சமயத்தில் குழந்தைகளை அடிச்சா தாய் குறுக்க வர்றான், அவ என்ன சொல்லி போடுற தெரியுங்களா? பெத்தவளுக்குல தெரியும் வருத்தம்ன்ற, இடுப்பு வலின்னு சொல்றாங்களேங்க, லேபர் பெயின். லேபர் பெயின் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லங்க, அது இடுப்பு வலி எப்படி இருக்கும், பிரசவ நேரத்தில் வரக்கூடிய வலி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு ஆம்பளைக்கு என்ன தெரியும்? ஒரு பெண், ஒரு குழந்தை பெற்ற தாய் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்னொரு தாய்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா கருணை கடலான அல்ல அவனே படைத்தவன், அவனுக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கு. அதனால அடியார்களுக்கு அவன் புத்தி புகட்டுறான், உன்னை உன் தாய் பெக்கும்போது பத்த கஷ்டம். ஹாதா மின் ஃபலி ரப்பி, ஏன் பெஞ்சாதி புள்ள பெக்கும் போது நான் அழுவேன். வேற அக்கம்பகத்துல யாராச்சும் புள்ள பெக்கிறவங்க கத்த சத்தம் போட்டா யா மொஹியத்தீன் அல்லான்னு சத்தம் போடுவாங்க, வலி தாங்க, அப்போ நான் அழுவேன். ஏன் அழுவேன்? எம்மா என்ன பெக்கும் போது இப்படித்தானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த சிந்தனை இருக்கும். இது இன்றளவும் என் பழக்கத்துல, யாரு எங்க புள்ள பெத்தாலும் சரி, அவர்கள் கஷ்டப்படுறதுக்கு ஆதரவு உழுந்துட்டா உடனே எனக்கு என் தாயை பத்தி சிந்தனை வரும். அப்ப நம்மளை பெத்த தாய் இப்படிதானே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவ்வளவு கூட சிந்திக்காத மனுஷன் மிருக ஜாதி தான். ஆனா தாய் தகப்ப கூட நீங்க ரொம்ப பேணுதலா இருக்கணும் சொல்லிவிட்டு. அல்லாஹு தாலா ஒரு உங்களுக்கு தாய் தகப்ப இருக்கிறாங்கன்னு சொன்னா சொர்க்கம் உங்க வீட்டுல இருக்குதான். யார் தாய் தகப்ப யாருக்கு மௌத்தா போயிட்டாங்களோ, இப்ப எனக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, ஆசைப்படும். தாய் தகப்ப இருந்தா இன்னும் அவர்களுக்கு அதிகமான பணிவிடை செய்து அல்லாவுடைய அருளை பெறலாமே, ஏன்னா எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் அதுல தானே வச்சுவிட்டான் என்று ஆசைப்படும். இன்றைக்கு உட்கார்ந்து மேடையில் உட்கார்ந்து உங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்றேன்னு சொன்னா, இது என்ன பெற்ற தாய் செஞ்ச துவா தான், அவங்க ரொம்ப துவா செஞ்சாங்க. உங்க துவாவில் நான் ஊழியம் செஞ்சேன், தாய்க்கு செஞ்சு தகப்பனுக்கு செஞ்சு, மரண தருவாயிலே ரெண்டு பேருக்கு பக்கத்துல நான் தான் அந்த நிலையிலேயே ஊழியங்கள் செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க, துவா செஞ்சாங்க, அல்லாஹு தாலா வாழ்வு கொடுத்துருக்க. சிலர் விளங்காம செய்யறாங்க, கடல் பொங்கு நான் ஊர் இருக்க,
தாய் தகப்பனுடைய மனம் சங்கடப்பட்டால் மக்களுடைய வாழ்வு மலராது, பின்னால பாதிக்க. ஒரு காலம் அவர்கள் பத்துவா செய்யாம இருக்கலாம், ஆனா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாலும் உருப்படாது. நண்பர்களே, நல்ல யாகம். தஞ்சை ஜில்லாவில் ஒரு ஊருக்கு போனேன். அவருடைய பையன் 12 வயசு பையன், வீட்டுல வந்தா அம்மாவை அடிச்சு போடுறான், ஏசிடுறான், கிடைச்சதை எடுத்து வீசி போடுறான், இப்படி எல்லாம் செஞ்சிடறான். அப்ப அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் அந்த பையனை கூப்பிட்டு ஆயத்து, அது சின்ன பிள்ளை, என்ன ஆயத்து சொல்ல முடியும், 12 வயசு பிள்ளைக்கு, நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி உங்ககிட்ட மாடு கண்ணு இருக்கான்னு கேட்டேன். மாடு கண்ணு இருக்கான்னு கேக்குறது பழக்கம் இருக்கு, எங்க வீட்டுல ரெண்டு பசுமாடு இருக்குன்னா, அந்த மாட்டுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். அந்த மாடே என் பொறுப்புல தான் இருக்குன்றான், என்னுடைய பொறுப்புல தான் வாப்பா கொடுத்துட்டாங்க, மாடு வாங்கி என்கிட்ட கொடுத்து அதை கவனிச்சுக்க சொல்லிட்டாங்க. சரி, நீ என்ன செய்யற மாட்டுக்குன்னு கேட்ட. அந்த காலையில கொட்டகையிலேருந்து அவிழ்த்து கொண்டு போய் புல்வெளிகளில் மேய்க்கிறேன், அது வெயில்ல இருந்தா பிடிச்சி நிழல்ல கட்டுறேன், அது தண்ணி தேவைப்பட்ட கஞ்சி கலந்தி தண்ணி எல்லாம் கொண்டு வைக்கிறேன், கரைச்சி பருப்பு தவிடெல்லாம் போட்டு கரைச்சி வைக்கிறேன், சமயத்தில் ஆத்துல கொண்டு போய் அதை இறக்கி வைக்கோல போட்டு மேலெல்லாம் தண்ணி வாரி ஊத்தி வைக்கோல போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்தி அதை கழுகி கொண்டாந்து மறுபடியும் வீட்டில் கட்டுறேன். ஆக அதுக்கு செய்யக்கூடிய சேவையெல்லாம் அவன் சொன்னான். யாரு எதுக்கு சேவை செய்யறான், மாட்டுக்கு. நான் சொன்னேன், மனுஷனா பிறந்த நீ, மாட்டுக்கு ஏன்பா இவ்வளவு ஊழியம் செய்யற, மனுஷனா பிறந்த நீ மாட்டுக்கு இவ்வளவு சேவை செய்யற, வெயில்ல கடந்தா நிழல்ல கட்டுறது, தண்ணி கேட்டா கழுந்தி தண்ணி கஞ்சியெல்லாம் ஊத்துறேன், தவுடு போட்டு கலக்கி வைக்கிறேங்கிறது, ஆத்துல கொண்டு போய் குளிப்பாட்டுறேன்னு சொல்றேன், புல்வெளியில கொண்டு மேய்க்கிறேன்னு சொல்றேன், ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டேன். நான் சும்மாவா செய்யறேன், அது பால் கொடுக்குதுன்னா பாத்தீங்களா. அப்போ அவனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு, நான் சும்மாவா செய்யறேன், அது பால் கறக்குதுன்னா. நான் சொன்ன முட்டாள், மாட்டு பால கோழையில கறந்து அதனால 1 லிட்டர் 1/2 லிட்டர் 2 லிட்டர்னு அளந்துகிட்டேன், அதனால அந்த மாட்டினுடைய அருமை உனக்கு தெரியுது. உன் தாய் பால வாய் வச்சு அளக்காம குடிச்சு விட்டு அதனால உனக்கு மரியாதை தெரியல, அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அழுது சொன்ன ஒரு ஆயத்த ஹதீஸ் ஓதுன, இவ்வளவுதான் உதாரணம் சொன்ன. அழுதுகிட்டு ஓட்டமா ஓடி போய் தாய் தப்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு தேடி, மன்னிப்பு தேடிக்கிட்டான். அந்த தகப்பன் இன்னும் என்ன பார்த்தா, இப்ப நான் நினைக்கிறேன் அவனுக்கு வயசு, பையனுக்கு வயசு 35-40 இருக்கணும், கல்யாணம் வாய் புள்ள குடிக்காரனா போயிருக்கும். அந்த தகப்பை எங்க பார்த்தாலும் என்ன காலில் கொடுத்துட்டாரு, அழுதுறாரு. என் பிள்ளைக்கு என்ன மருந்து போட்டீங்க, என்ன சூன்யம் செஞ்சீங்க, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் திட்ட பழக்கத்தை விட்டு விட்டான், வீட்டுல வந்து அட்டகாசம் செய்யறதை விட்டு விட்டான், வீட்டுக்குள்ள வந்தாலே சலாம் சொல்றான், விளங்குச்சிங்களா. ஆக நீங்க உங்களை மாத்திக்கிறதுப்பான், நாய்க்கு தண்ணி ஊத்தின பெண்ணுடைய பெரும்பாவங்களை மன்னிச்சுட்டான் அண்டாங்கிறான், பெரும் பெரும் பாவங்களை செஞ்ச மானக்கேடான, அதாவது மானக்கேடான செயல் சொன்னா நீங்க விளங்கிட்டீங்க ஜாடை. அத்தகைய தவறுகளை செய்த அந்த பெண்ணை மன்னித்தான் அல்லாஹ், நாய்க்கு தண்ணீர் வாத்தது. அதே அல்லாஹ், அதே ரசூல், தாய் தகப்பனை மதிக்காதவர்களுக்கு மன்னிப்பு இல்லை, தாய் தகப்பனை நோவினை செய்ய மன்னிக்க மாட்டேன். ரொம்ப யோசிக்க, நிறைய ஆயத்துகள் கிபர் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உன் தாய் தகப்ப ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் உனக்கு இருக்கிறாங்க, அல்லது ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, நீ அவர்களுக்கு மரியாதை செஞ்சு அல்லாஹ்வுடைய அருள் பெற்று, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கள். ரெண்டு பேரும் கிடைச்சா ரொம்ப பெரிய பாக்கியம். பெருமானார் சொன்னாங்க, உங்க சொர்க்கம் உங்க தாய் காலடியில், சொர்க்கம் எங்க வச்சுட்டா அல்லாஹு தாலா, தாயுடைய காலடியுது. அல்லாஹ், சொர்க்கம் எவ்வளவு விலையுயர்ந்தது, சொர்க்கம் எவ்வளவு விலையுயர்ந்த சொர்க்கம், எத்தனை வாழ்நாளெல்லாம் அல்லாத வணங்கி போக வேண்டிய இடம் அது. பெருமானார் ரொம்ப சுருக்கமான வழி காமிச்சு விட்டார், உனக்கு சொர்க்கம் வேணுமா, உன் தாயுடைய கால் அடியில் இருக்கு. அப்ப தாய சந்தோஷப்படுத்திக்கே சொர்க்கத்துல போயிடுன்னு அர்த்தம். அல் ஜன்னத்து தஹத்தா கதாமி உம்மஹாத்திக்கும். அன்பர்களே, இன்றைக்கு ரொம்ப பேர் வெளியில பார்த்தா, அவன் சேவைகளை பார்த்தா உலகமே பிரமிக்குது. என்னன்னு கேட்டா, மார்க்கத்துக்கு சேவை செய்ய, தீனுக்கு சேவை செய்யறாரு. என்னடா சேவை செய்யற, ஊருக்கு உபதேசம் செய்யறேன், நீ வீட்டுக்குள்ளால பெத்த தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்கிறேன்.
வெளியில போய் பார்த்தா நடிக்கிற மக்களுக்கு வந்தாது. அன்பர்களே பயப்படுங்க அல்லாவுக்கு, அல்லாவுடைய அதாபுகள் அதனால தான். ஒரு மனுஷன் அம்மாவை வீட்டுல வச்சுக்கிட்டான், பாப்பாவை துரத்தி விட்டான். அவர் பாவம் ஒவ்வொரு ஊரா போய் பள்ளிவாசல்ல முசாஃபிரா போய் அவர் பிச்சை வாங்கி திங்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் சந்திச்சேன், ஏன் உங்களுக்கு யாரும் புள்ள குட்டியில ஏன் பிச்சை எடுத்து திங்கிற, பசங்க யாரும் இல்லையா, ஆம்பளை பசங்க இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறானே அசருக்கு தடி பசங்களா நாலு பேர் இருக்கிறான் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு சோறு போடலையான்னு கேட்டேன். வசதி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா எனக்கு பெஞ்சாதி பிள்ளை இருக்கு, ஒன்ன வேற சேர்த்தா கிழவன வேற சேர்த்தா இருக்கிற கறியில பங்கு போட வேண்டியதா வருது, உனக்கு ரெண்டு ஆப்ப சோறு போட வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாய்க்கு தண்ணி ஊத்த மானக்கேடான பாவங்களை செஞ்ச அந்த பெண்மணி நாய்க்கு தண்ணி ஊத்துறது மன்னிச்சுட்டா, பெற்றோர்களை நோவினை செய்யறது மன்னிக்க மாட்டான் அல்லான்னு சொல்லிவிட்டான். ஏன் சொல்லிவிட்டான், அவன் நாய்க்கு தண்ணி ஊத்துறான், நீ பெத்தவனை வெளியில கிளப்பி விட்டு. சில பேர் தகப்பன் இருக்கிறவனையும் புடுங்கி திண்டுக்கிறான், அவன் வயோதிகத்தை வச்சு சம்பாதிக்க முடியாம தகப்பன் கொஞ்சம் கிழவனா போயிட்டா, அவனை வள்ளு செல்லு புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்றவளுக்கு, இவன் பையன் வெளியில போன நேரம் அவன் மருமக இருக்கிறாள் இவனுடைய பெஞ்சாதி, அவன் அந்த கிழவன் இல்லாத பொருளாதெல்லாம் பேசுறது, அவன் இந்த வம்பே வேணான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறான் முசாஃபிரா ஊருகிறான். அன்பர்களே கேட்டா என்ன சொல்றான், நாலு தடியா இருக்கிறான் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், சாப்பிடணும் பெஞ்சாதி பிள்ளைக்கு போடுறான், எனக்கு போடுறது இல்லை, நான் முசாஃபிரா கிளம்பிட்டேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுடைய மனம் புண்படும் பொழுது அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னாங்க, அல்லாவுடைய பொருத்தம், அல்லாவுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில், உன்னை உன் தாயும் தகப்பனும் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் பொருந்தி, உன் தாய் தகப்பன் உன்னை பொருந்தி கொள்ள இல்லை அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். ஆனா நீ தாய் தகப்பனுடைய மனசை புண்படுத்தி வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வை சமாதானப்படுத்த பார்க்க. அன்பர்களே யஹ்யா லஸ்தோ முஹா லஸ்தோ ஜுனு, இது வெறும் பைத்தியம். ஏன்னா அல்லாஹ்வும் ரசூலும் காட்டின முறையில தான் அல்லாஹ் அணுகு, நாம தப்பான முறையில போயிட்டே இருக்கு. சரி, ஒரு சரித்திரம் சுருக்கமா சொல்லிப்போம், ஏன்னா இரவு நீண்டு கொண்டே போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் சொர்க்கத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டாளியா இருப்பான், இப்ப நம்ம துன்யாவில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டாளியா இருக்கிறோம், அப்படி சொர்க்கத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டாளியா இருக்கும். ஒருத்தருக்கு பல கூட்டாளியும் இருப்பாங்க, 50 இருப்பாங்க, 100 இருப்பாங்க, ஒரு கூட்டாளியும் இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட, யாரெல்லாம் சொர்க்கத்துல எனக்கு கூட்டாளியா வர்ற ஆள் யாரும், இப்ப துன்யாவில் ஹயாத்தா இருந்தா, நாளை மறுமைக்கு பிறகு உன்னுடைய சொர்க்கத்துல எனக்கு கூட்டாளியாக நண்பனாக இருக்கக்கூடியவர், இப்ப துன்யாவில் ஹயாத்தா இருந்தா, நீ இப்பவே அவருடைய அட்ரஸ் கொடு ரப்பே, நான் இங்கேயே முலாகாத்து செஞ்சுக்கிறேன்னு சொன்ன. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, மூசா இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊர்ல கடை வீதியில இன்ன இன்ன அங்க அடையாளம் உள்ள ஆள் ஒரு ஆளு இறைச்சி வெட்டி வித்துக்கிட்டு இருப்பான் கசாயி. இந்த ஊருக்கு போங்க, அந்த பசார்ல கடத்தருல இன்ன இன்ன அங்க அடையாளம், நெத்தி இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், தலை இப்படி இருக்கும், காது இப்படி, கழுத்து எல்லாத்தையும் அடையாளங்களை சொல்லி, அவன் கசாய் இறைச்சி வெட்டி வித்துக்கிட்டு இருப்பான், அவன் தான் நாளை மறுமைக்கு பிறகு சுவர்க்கத்தில் உங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன். நீங்க அவன் அட்ரஸ் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். அல்லாஹு அக்பர். முர்சலான ஒரு நபிக்கு சொர்க்கத்துல நண்பனா வர்ற ஆள் யாரு, கசாபு கடகாரு. நம்மள மாதிரி ஆள் தான் நினைக்கிறோம், சொன்னாலே நம்ம கோவம் வரும்போது, ஆண்டவனே சொர்க்கத்துல என்ன கூட்டாளி கஷாய் தானே கிடைச்சா, ஏதாச்சும் ஒரு அவுலியாவை போடக்கூடாது. நண்பர்களே, ஏன் அந்த கசாப்பு கடைக்காரத தேர்ந்தெடுத்தான் அல்ல, அந்த ரகசியம் அல்லாவுக்கு கிடைச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே புறப்பட்டான், ஏன்னா சொர்க்கத்துல நண்பனா வரக்கூடியவன் ஹயாத்தா இருக்கிறான், முலாக்கா செஞ்சு வந்தான். அந்த ஊருக்கு போனாங்க, அந்த கடத்தருக்கு போனாங்க, அப்படியே கடைக்கடையா பாத்துக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொன்ன அடையாளங்களை உடையவன் உட்காந்து கறி வெட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான், நல்லா பார்த்தாங்க, அல்லாஹ் சொன்ன அடையாளம் இருந்து, சரி இந்த ஆள் தான் தெரிஞ்சு போச்சு, விளக்குச்சுங்க. அவன் கறி வெட்டி விற்கும் போது பேச்சு கொடுக்கூடாது, ஒதுங்கி நின்ட்டான். அவன் இறைச்சி எல்லாம் வெட்டி முடிஞ்சு கடைய சாத்த போறான், ஒரு முன்சப்பையில கொஞ்சம் இறைச்சி எடுத்து அவன் தான் பையில வச்சுக்கான், தண்டு பையில வச்சுக்கிட்டு புறப்பட்டான். அப்ப போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சகோதரர், இன்று ஒரு நாள் உங்க வீட்டுல விருந்தாளியா இருக்க விரும்புறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல ஏதாவது அல்லாஹ் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வந்துருச்சு, இந்த கசாப்பு கடைக்காரனை சொர்க்கத்துல எனக்கு நண்பன் ஆக்கி இருக்கிறான்,
அவன்கிட்ட என்ன வணக்க வழிபாடு இருக்கு? அவன் ராவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறானா, ராவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறானா, அவன் என்ன செய்யறா, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறானா, அவன் என்ன செய்யறான், அவன் எந்த வணக்கத்தினால இவ்வளவு பெரிய அந்தஸ்து? மூசா போன்ற முரசலான நபிக்கு சொர்க்கத்துல கூட்டாளியா வர்றான். அப்ப அவன்கிட்ட என்ன நல்வணக்கம் இருக்கு? அதை பார்க்கணுங்கிறதுக்காக அவன்கிட்ட கேட்கிறாங்க. கலசாத்திட்டு போகும்போது ஒரு நாளைக்கு உங்க கூட உங்க வீட்டுல விருந்தாளியா இருக்கு. அந்த காலத்துல விருந்து உபசரிக்கிறது ரொம்ப சகஜமா இருந்துச்சு, ரொம்ப அதுக்கு உயர்கணும், மக்களுடைய உயர்கணும். அவன் சொன்ன, சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா வாங்க, நான் குடிக்கிற கஞ்சி நீங்க குடிச்சுக்க, என் வீட்டுல விருந்தாளியா இருக்கு, ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் ஆரம்பிச்சாங்க. மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க, என்ன ஆனால் என்ன சொன்னா, வீட்டுக்குள்ள போன உடனே எனக்கு சில ஜோலிகள் இருக்கு, எனக்கு சொந்த வேலை இருக்கு, அந்த வேலையை நான் முடித்துக் கொள்ளும் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அங்க வந்து அவசரப்பட்ட முடியாது. விருந்தாளியா வந்திருக்கிறேன், என்ன விட்டு விட்டு நீங்க வீட்டுக்குள்ள சரிங்கன்னு கேட்கக்கூடாது. எனக்கு சில சொந்த ஜோலி இருக்கு, நான் வீட்டுக்கு போனா என் வேலைகளை முடிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேச முடியும், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். இது நிபந்தனை, இது கட்டுப்பட்டா வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா, நீ உன் ஜோலியெல்லாம் பார்த்துட்டு அது அவங்க போறது, அவன் என்ன வணக்க வழிபாடு செய்யறா பாக்குதானுங்களே, அவன்கிட்ட பேசுறதுக்கு போகுது. ஹேர் ரெண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சேர்த்தான். அந்த கசாப்பு கடைக்காரன் வீட்டுக்கு போன உடனே இவன் பையில கொஞ்சம் இறச்சி போட்டு போனான் பாருங்க, அத நல்லா கைமாவா கொத்தி அதுல மசாலா சாமான்லாம் சேர்த்து அடுப்ப மூட்டி அதுல சட்டியை வச்சு சூப்பு தயார் பண்ணான். அந்த இறைச்சியில கொண்டு போன இறைச்சியே நல்ல விதமா திரும்ப திரும்ப சின்ன வெட்டி கைமா மாதிரி வெட்டி அதுல மசாலாலாம் சூப்பு தயார் பண்ணான். தயார் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு ஒரு ஏனை ஒண்ணு தொங்கு, நாம வீட்டுல ஏனட தெரியுதுங்களா, தொட்டிலுங்க சின்ன குழந்தைகளை போட்டு ஆடுறது இல்ல, அப்படி அவன் துணியில ஒரு ஏனை கட்டி தொங்க விட்டுருக்கான். அந்த ஏனையிலிருந்து ஒரு வயோதிக கிளவியே எடுக்கிறான். அதாவது அந்த காலத்துல 400 வயசு, 300 வயசு, 200 வயசு, 500 வயசு இப்படி எல்லாம் இருந்துட்டாங்க மக்கள். அதனால அவங்க எல்லாம் கூணி குறுகி கடைசியில ஒரு குழந்தை மாதிரி ஆடுவான். அந்த மாதிரி ஒரு கிளவிய ஏனையிலேருந்து எடுத்தான். அவங்க மேலெல்லாம் நஜீசா இருக்கு, ஏன்னா ஏனையிலேயே மோண்டு பேண்டு எல்லாம் செஞ்சு மேல அப்பிக்கிட்டு கிடக்கு. அதை கொண்டு போய் அந்த மனுஷன் தண்ணி எடுத்து அதெல்லாம் கழுகி மறுபடியும் அவர்களை சுத்தமா தொடச்சு வேற ஆடைகளை கட்டி கொண்டாந்து வேற ஒரு ஏனையில போட்டு விளங்குச்சுங்களா. ஏனையில போட்டதுக்கு முன்னால வச்சு மடியில வச்சு அந்த சூப்பு வச்சான் பாருங்க, அதை எடுத்து கரண்டியால கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறான். சப்பி 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 அவன் குடிச்சுக்கிறான், முதல்ல குழந்தை குடிக்கிறான். பிறகு அந்த ஏனையில போட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஆடுறான். விளங்குச்சுங்களா, கதை கேட்கற நீங்க கவனமா கேட்கணும். அப்போ அந்த கிழவியுடைய உதடு அசையுது. அது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியம் என்ன வந்து, மூசா முரசலான நபி, ஒரு முரசலான நபிக்கு சொர்க்கத்துல கூட்டாளி கசாப்பு கடைக்காரன் தானே கிடைச்சான். ஆண்டவருக்கு எதனால அவனை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு நண்பனாக, அவன்கிட்ட என்ன வணக்க வழிபாடு இருக்கு அதை பார்க்க போறாங்க. அவன் ராவெல்லாம் தொழுகிறானா, கண்ணீர் வடிக்கிறானா, தாஜ்ஜி தொழுகிறானா, கடைசியில போய் பார்த்தா அவன் சூப்பு வச்சு விட்டு அந்த கிழவி எடுத்து கழுவி எழுதி சுத்தப்படுத்தி வேற ஆடைகளை கொடுத்து சூப்பை கொடுத்து தொட்டில போட்டு ஆட்டு. அப்போ அந்த உதடு முனையுது, மொனமொனப்பு அசையுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னத்தான் அந்த உதடு அசைஞ்சு என்னத்தான் சொல்லு வருது பாப்போமே, அந்த உதட்டுல இருந்து என்ன சத்தம் வருது பாப்பேன் என்று பக்கத்துல போய் தாங்க கவனமா காது கொடுத்து கேட்டா, அந்த உதடு அசைஞ்சு என்ன சொல்லுது அந்த கிழவி, யாருலா என் புள்ள எனக்கு இப்படி எல்லாம் சிதுமை செய்யறானே, இந்த தள்ளாத வயசுல நான் பேண்டுகிட்டு மோண்டுகிட்டு அப்படியே பீல பிறண்டு கிடக்கிறேன், அவன் சங்கடப்படாம எடுத்து என் புள்ள கழுகி தொடச்சி மறுபடியும் என்ன புத்தாடைகளை உடுத்தி இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்து என்ன வளர்க்கிறான ரப்பே, என்னுடைய இந்த பிள்ளையுடைய சேவைக்கு பகரமாக நாளைக்கு சொர்க்கத்துல மூசாவை கூட்டாளி ஆக்கிவிட அல்லான்னு அந்த அம்மா துவாக்க. அல்லாஹ் அன்பர்களே, அதை கேட்டது தான் தான் வந்தோம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆள்கிட்ட, முசாஃபா செஞ்சு உங்க தாயாருடைய துவா அந்த நன்மாராயத்துக்கு நான் விஷயம் சொல்லிவிடுறேன், உங்க தாய் எந்த மூசாவை உங்களுக்கு சொர்க்கத்துல கூட்டாளியாக ஆக்கி சொல்றாங்களோ அந்த மூசா நான் தான். அவன் தொட்டியில விட்டு விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி சந்தோஷப்படுத்தி, ஆக சொர்க்கத்துல நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் ரெண்டு பேரும் துன்யாவில சந்திச்சு கொண்டார்கள். இப்ப சிந்திக்க கடமைப்பட்ட நீங்க என்ன செய்யணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கும்போது கசாயி தொழுதுகிட்டு இல்ல, அவன் நோன்பு வச்சுக்கிட்டு இல்ல, குரான் தாழ் திரட்டி ஓதிக்கிட்டு இல்ல, தஸ்பி புடிச்சிட்டு உருட்டிக்கிட்டு இல்ல, வேற அவன் என்ன செய்யறான், தன்னுடைய வயோதிக தாயே ஏனையில் இருந்து அவன் மேல இருக்க நஜீசெல்லாம் கழுகி சுத்தப்படுத்தி திரும்ப அவளுக்கு ஆடை உடுத்தி தான் கொண்டு போன கரைச்சிட்டு சூப்பு வச்சு ஆற வச்சு அதை ஊட்டி மறுபடியும் ஏனையில போட்டு ஆடுறான். நண்பர்களே, எதனால மூசாவுக்கு
மூசா மாதிரி ஒரு நபிய கூட்டாளியா கொண்டு வர்றான்னு சொன்ன அல்லாஹ் அந்த தாயுடைய துவா. அந்த உதடு மனுமனுக்குது, யாருலா என் மகன் இப்படி எல்லாம் எனக்கு சேவை செய்யறான், என் மகனுக்கு மூசா, ஏன்னா அந்த காலத்து நபி மூசா, மூசா அலி இஸ்லாத்தை நண்பன் ஆக்கிவிடும், விளங்குச்சுங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன், உங்களுக்கு வாழ்வு இருக்குன்னா தாய் தகப்பனுடைய துவாவு. அதனால இந்த மாதிரி புனிதமிக்க இரவு, பராத்து இரவு மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் இரவு, பெருநாள் இரவு, பெருநாளுடைய ஈதுகா, நீ என்ன செஞ்சாலும் சேர்த்தா நல் வணக்குக்கு. பெற்றோர்களுடைய மனசை நீ அவங்களுடைய காலை புடிச்சு அழுந்து கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். உன்னை பற்றி அவர்களுடைய உள்ளத்துல இருக்கிற வெறுப்பு நீங்கணும். உன் பேர்ல அவர்கள் சந்தோஷமா இருந்தால் அல்லாஹ் சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பெற்றோர், அல்லாஹ்வுடைய பொறுத்து எதுல இருக்கு, பெற்றோர்களுடைய பொறுத்து. அல்லாஹ்வுடைய வெறுப்பு எதுல இருக்கு, பெற்றோர்களுடைய வெறுப்பு. ஒரு குழந்தைய பெற்றோர்கள் வெறுத்தால் அல்லாஹ் வெறுத்துவான், நீ என்ன செஞ்சாலும் சார். இன்னொரு ரிவாயத்து பார்த்து மூசா அலி சலத்துக்கு அல்லாஹ் சார். என்ன, ஒரு மனிதன் அல்லாஹால வருத்தப்படும்படியாக சில பாவங்களை செய்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹுக்கு வருத்தம் வரும்படியாக அமயம் சமயம் சில பாவக்கிரியைகள் செய்கிறான். பொதுவாக மனுஷன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அல்லாஹ் சங்கர் அல்லாஹு தாலா வருத்தப்படும்படியா பாவங்களை செய்யறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்துகிறான். கவனமா கேட்டீங்களா, ரெண்டு பக்கம் எப்படி இருக்கிறான், ஒரு பக்கம் அல்லாஹுக்கு மாறு செய்யறான், அல்லாஹு தாலாவுடைய மனசு சங்கடப்படுத்துறான், மறுபக்கம் தாய் தகப்பனுடைய மனசை சந்தோஷப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் எனக்கு சங்கடம் கொடுக்கறானே, எனக்கு மாறு செய்யறானே, அதை நான் மன்னிச்சிருவேன், ஏன்னா அவன் தாய் தகப்பன் அவன் பேர சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு அடியான் என்ன வணக்க வழிபாடுகளை கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துறான், ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனை மன சங்கடப்படுத்துறான், அவன் பேர நான் சந்தோஷப்படவே மாட்டேன், விளங்குச்சுங்களா? ஆகையினால இன்னும் ராவு பாக்கி இருக்கு, ஃபஜர் வரைக்கும் ஷபே பராத் இருக்குங்க. பயானம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் யார் யார் பெற்றோர்களுடைய தாய் தகப்ப மனசு சங்கடப்படுத்திருக்கிறீங்களோ, நீங்க முந்தி அங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பராத் இரவு பயன்படுத்தி எல்லாத்துக்கும் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் செஞ்சிடலாம், ஆண்டவனை சரி கட்டிக்கிற அந்த மாதிரி வர்றவன் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் வர்றதே இல்லை. அல்லாஹு தாலா என்ன சொன்னா அது சொன்னதான். ஒன்னாவது ஆச்சுங்களா, இரண்டாவது குடிப்பழக்கம் உடையவர்கள். நான் நினைக்கிறேன் அது முஸ்லீம்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, யாரோ லட்சத்திர இங்கிய சபையில் இருக்கிறவர்கள் அப்படி பழக்கம் உடையவர்கள் யாரும் இருக்க முடியாது, இருந்தா வந்திருக்க மாட்டாங்க அல்லாஹு தாலா கிருபை செய்யும். ஆக இரண்டாவது கூட்டம் இந்த புனிதமிக்க இரவுகள்ல மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்றானே, அது இரண்டாவது கூட்டம் யாருங்க, மதுபானங்களை யாருந்து மதியை பறிகொடுக்கக்கூடியவர், அவர்களை மன்னிக்க மாட்டேன். மூன்றாவது கூட்டம் யாரு, சகோதர முஸ்லிமை வெறுத்து மூன்று நாட்களுக்கு மேல் பேசாம இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய குணம் பாருங்க. ஏன்னா மனித சுபாவத்தில் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் வேகம் இருக்கு மனுஷன், வேகம் தனியறதுக்கு மூணு நாள் ஆகும். யாரு கூடியாவது சச்சரவு பண்ணிக்கிட்டானா, தகராறு பண்ணிக்கிட்டா அந்த வேகம் தனியறதுக்கு மூணு நாள் ஆகும். ஏன்பா என்ன நீ கோச்சுக்கிட்டு இருக்கிற, அவர் எதிர்பார்க்கிறார் போகலாம் தாட்டு பேசுறதுட்டு, ஏன்னா அந்த வேகம் தனியிறது ஒரு மூணு நாள் ஆகும். அதனால அல்லாஹ் ரசூல் மூணு நாள் அவகாசப்படுத்த சகோதர முஸ்லீமுடனே சண்டை இட்டு கொண்டு ஏதாவது தகராறு மனஸ்தாபம் வந்து மூணு நாளைக்கு நீ பேசாம இருந்தா அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான். மூன்று நாளைக்கு மேல் ஆயிடுச்சு, நீ இந்த ஷபே பராத் இல்ல, லைலத்துல் கத்ர் இல்ல, நீ வயசெல்லாம் வணங்கினாலும் சேர்த்தான் அல்லாஹு தஆலா உனக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் இவ்வளவு கடுமையாக இருக்கு சட்டம், மக்கள் அதுல தான் ஊறி போயிருக்கு. யார பாருங்க, யாரு கூடியாச்சும் இது பேசும், எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு இவரை பிடிக்காது, அந்த ஆள் எனக்கு விரோதி, இந்த ஆள் எனக்கு விரோதி, அவர் கூட நான் பேசுறது, அவர்கிட்ட பேசி 6 மாசம் ஆச்சு, இவர்கிட்ட பேசி 7 மாசம் ஆச்சு, அந்த ஆள்கிட்ட இனி சாவர வரைக்கும் பேசுறதுல சபதம் செஞ்சுட்டு சைத்தானா மாறிக்கிட்டியா? அல்லாவும் ரசூலும் ஒரு பக்கம் அழைக்கூவி சொல்றாங்க, சகோதர முஸ்லீமை வெறுத்து மூன்று நாளைக்கு மேல் நீ பேசாம இருந்தா உனக்கு மன்னிப்பே இல்லைன்ட்டா. ஒவ்வொரு வெள்ளி இரவு இருக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை இரவு அதுலயும் அல்லாஹ் பொது மன்னிப்பு வச்சிருக்க,
அதாவது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மலக்குகள் அடியார்களுடைய பட்டோலைகளை சமர்ப்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களுக்காக மலக்குகள் மன்னிப்பு தேடுறாங்க. ஈமான் கொண்டவன் அடியார்களுடைய குற்றங்களை மன்னிச்சிடும். அல்லாஹு தஆலா என்ன பிரகடனம் செய்யறான், அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லோரையும் மன்னித்து விட்டேன், எல்லோரையும் மன்னித்து விட்டேன். சகோதர முஸ்லிமை வெறுத்து மூன்று நாளைக்கு மேல் பேசாம இருக்கிறார்களே அவர்களை தவிர. அப்ப அவங்களை பத்தி என்ன முடிவு ரப்பே, மலக்குகள் முடிக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனை ஒத்தி வச்சிருங்க, பெண்டிங்ல வைங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு பேசிக்கிறாங்களோ அன்னைக்கு கொண்டு வாங்க, மன்னிச்சு. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பயங்கரமான தண்டனை அல்லாஹ் வச்சிருக்க. அந்த வெள்ளி இரவு மட்டுமல்ல, ஷபே பராத் மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் மட்டுமல்ல, சகோதர முஸ்லிம் வெறுத்து பேசணும். இப்ப சில பேர் அது பெருமையா சொல்றேன், நான் மூஞ்சில முடிச்ச ஒரு வருஷம் ஆச்சு. அல்லாஹ் என்ன சொல்றேன், அவன் சகோதர முஸ்லீம் வெறுத்து விட்டு நீ ஏன் மூஞ்சில என்ன முடிக்க வந்திருக்கு? பள்ளிவாசல தொழு வந்தா, இவன் லைலத்துல் கத்ர் ஷபே பராத் வந்தா, என்னுடைய அடியான வெறுத்து விட்டு என்கிட்ட என்ன உறவு கொண்டாட வந்திருக்கு? அல்லாஹு தஆலா எதை பெரும் குற்றங்கள் எடுத்து சொன்னான், சகோதர முஸ்லீம் அவனை வெறுத்து நீ என்கிட்ட என்ன உறவு கொண்டாடுறங்கிறான். உறவே தேவையில்லை. உன்ன மாதிரி ஈமான நெஞ்சில சுமந்தவன் அவன் பேர்ல வெறுப்பு வச்சிருக்கிற, என்கிட்ட என்ன உறவு கொண்டாடுற, உன் உறவு எனக்கு தேவையில்லை. நண்பர்களே, அந்த ஃபலாயில் ரமலான்ல லைலத்துல் கத்ருடைய பாடத்துல எழுதியிருக்கு, அந்த சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய தொழுகை நோன்பை, ஏன்னா நல்ல அமல்கள் உயர்த்தப்படுதுங்க. பூமியில நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்வுடைய அரிசி பக்கம் உயர்த்தப்படுது. ஆனா சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறான் பாருங்க, அவனுடைய அமல்கள் அவன் தலைக்கு மேல ஒரு சாண் கூட மேல போக அல்லாஹ் விடுறது. ஃபலாயில் கிதாப் பேர் சொல்றது, தமிழ் பாஷையில வந்து படிச்சு பார்த்து. சகோதர முஸ்லீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தா அவனுடைய தொழுகையை நற்செயலாச்சுங்களே, அது வானத்தின் பால் உயர்த்தப்படுவதற்கு அவன் தலைக்கு மேல ஒரு சாண் உயரம் அல்ல போகப்படுவது. அங்கே வைங்கன்றான், அங்கே வைங்க. இவன் என்ன தொழுது என்ன சமாதானப்படுத்துறான், என் அடியான மனசங்கடப்படுத்தி விட்டு என் அடியான்ட்ட முகத்தை முறிச்சுக்கிட்டு இருக்கிறான், என் அடியான்ட்ட பேச மாட்டேங்கிறான், என்கிட்ட என்ன வந்து இப்ப பேசுறான். நண்பர்களே, ஆனா இப்ப ரொம்ப பேருக்கு மார்க்கம் தெரியாதுனால யாருக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவனை சமாதானப்படுத்திக்கிறான். எல்லோருக்கும் அநீதி செய்து எல்லோருடைய உள்ளங்களையும் புண்படுத்தி லைலத்துல் கத்ர் வந்தா அல்லாவை சரி கட்டிக்க, அல்லாஹ் அந்த மாதிரி ஏமாறுற, அல்லாஹ் என்ன சொன்னாலும் சொன்னதுதான். நண்பர்களே, அல்லாவுக்காக ஹேர் என்னுடைய கடமை சொல்ல வேண்டி சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய மனங்கள் மாத்துறது அல்லாவுடைய கையில இருக்கு, அல்லாஹ் தான் கிருபை செய்யணும். ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது, இன்றைய இரவு புனிதமிக்க இரவு, இது நஃபிலான பல வணக்கங்கள், குறைந்தபட்சம் தஸ்பீஹி நஃபில் நேரம் இருக்கு, நாலு ரக்கா தொழும். அது வயசுல ஒருத்தர் யாச்சு தொழும், வருஷத்துல ஒருத்தர் யாச்சு தொழும். தங்களுடைய அருமை சச்சா அவர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த தொழுகையை பற்றி ரொம்ப உயர்வாக எடுத்து சொன்னார்கள். என்னுடைய சச்சாவே, முடிஞ்சாத தினம் தொழுகும், தினம் ஒரு தடவை, இல்ல வாரத்துக்கு ஒருத்தர், இல்ல மாசத்துல ஒருத்தர், வருஷத்துக்கு ஒருத்தர், இல்ல வயசுக்கு ஒருத்தர் யாச்சும் தொழுவுங்க. தஸ்பீஹ் நஃபில் நாலு ரக்கா, அது எப்படி தொழும்னு கேட்டு, நாலு ரக்கா தக்பீர் கட்டி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இது ஒவ்வொரு ரக்காத்திலையும் 75 தடவை, 75 தடவை ஒரே இடத்துல ஓதுறது இல்ல, நிலையில ருக்குல இருப்புல சஜிதாவில எல்லா இடத்துல இருக்கு. முடிச்சது பிறகு சொன்ன விவரமா கேட்டு தொழு, தொழுகவும் செய்யலாம். இப்ப நான் உங்களை தொழுக விடாம பயான் கேட்க வச்சிருக்கிறேன்னு சொன்ன, மனுஷன் தன்னை மாத்தி கொள்ளாம செய்யற வணக்கம் இருக்கு, அது பலன் தான். மனுஷன் தன்னுடைய மனோநிலையை அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்களின்படி மாற்றிக்கொள்ளாம அவன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும். அது சமயத்துல பலனற்று போகும். சகோதரர் சொன்னார், அல்லாஹு தஆலா தண்டிக்காம விட்டா போதும், நாம அது கூலி எதிர்பார்க்கும். பெரும் பெரும் நாதாக்கள் அதான் சொல்ற, நான் அலங்கோலமா செஞ்சேன்னு, அந்த வணக்கத்தை எப்படி செய்யணும் அப்படி செய்ய இல்லையே, அதனால அல்லாஹ் அதுக்கு என்ன தண்டிக்காம இருந்தா அதே எனக்கு பெரிய கூலி தான். அதனால அன்பர்கள், நாம என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன, என்ன தொழுது இன்னைக்கு ராத்திரி சாதிக்க போறோம், தொழுவுங்க. நாலு ரக்கா தஸ்பீஹ் நஃபிலாஜி தொழுவுங்க, ஃபஜர் வரைக்கும் நேரம் இருக்கு, நான் வேணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் கபரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்யுங்க. அல்லாஹு தஆலா எதுல எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த பயம் சான்ஸ் அடிச்சு பாருங்க. இங்க பேசினவர்கள் எல்லாரும் எடுத்த உடனே
இன்ன அல்லாஹ் மலாயிக்கத்து ஓதி எல்லாத்தையும் சலவாத்து ஓத வச்சு மூன்று அல்லது நான்கு தடவை சலவாத்து ஓத வைத்தார்கள். அந்த சலவாத்து ஓதுறதுக்கு சான்ஸ் கொடுக்காத பாவி நான் தான். எனக்கு முன்னால பயான் செய்தவர்கள் எல்லாம் எடுத்த எடுப்புல இன்னல்லாஹ் மலாயிக்கத்து யுசல்லு நாலநபி ஓதி சலவாத்து ஓத வச்சுட்டான். நான் ஆரம்பிக்கும் போது சொல்ல இல்லை, ஏன் பார்த்தேன் சில பேர் செலவு படுறாங்க. என்னடா எத்தனை பேர் பேசினாலும் எல்லாரும் செலவாத்து ஓதுங்க செலவாத்து ஓதுங்க, ஆளுக்கு ஒரு செலவு எனக்கு கொஞ்சம் சடையிற மாதிரி தெரிஞ்சு, அதனால நான் அதை கொஞ்சம் நிறுத்தி அந்த செலவாத்துடைய உயர்வை சொல்லி அதற்கு பிறகு உத வைப்போம்னு பெண்டிங்ல வச்சுட்டேன். அது எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு பெரிய வரக்கத்து அன்பர்கள். கதை சொல்ற நீ என்ன கதை கேட்டு பழகிட்டீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மனுஷன் செத்து போறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனுஷன் மௌத்து வந்து செத்து போயிட்டான். மக்கள் என்ன செஞ்சாங்க, அவனுடைய பாவங்களை மக்கள் பார்த்துரும். சில பேர் பாவங்களை மறைச்சு செய்வான், சில பேர் பாவங்களை பகிரங்கமா செய்வான். மானம் கிட்டவன் வெக்கம் கிட்டவன் சொல்ற, அவன் வெக்கம் கிட்டவன் மக்கள் பார்க்கும்படியா எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டான். அதனால அவன் செத்து போனோட ஜனங்க கழுகி குளிப்பாட்டி அவன் கபரஸ்தான்ல அடக்குது, காலில் கயிற்ற கட்டி இழுத்து கொண்டு போய் காட்டில் போட்டாங்க, நாய் நரி சாப்பிட்டு போட்டோம். ஏன்னா அயோக்கிய மக்கள் பார்க்க எல்லா பாவத்தையும் ஆசத்தீர செஞ்சுக்கிட்டாங்க. இவனை மையத்தங்கொலையில் அடக்குறது நியாயம் இல்லைன்னு வெளியில வீசிட்டாங்க. ஆனா அல்லாஹு ஜல்லஷானு ஹுத்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி செஞ்சா, இந்த காட்டுல நம்மளுடைய வலி ஒருவர், என்னுடைய நேசர் வலின்னா இறை நேசர், ஒருத்தர் மௌத்தா போய் கிடக்கிறாரு, அவரை போய் நீங்க கழுகி குளிப்பாட்டி சம்பிரதாயப்படி அடக்குங்கன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் ஜம தங்களுடைய உம்மத்துல ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு போய் பார்த்தாங்க காட்டுல ஒரு பிரேதம் கிடக்கு, யாரெல்லாம் நீ இந்த மையத்தை தானே சொன்ன கேட்டான். அல்லா நான் இந்த மையத்தை தான் சொன்னேன் மூசாவே, என்னுடைய வலி அவர், என்னுடைய நேசர், அவரை நீங்க கழுகி குளிப்பாட்டி அடக்குங்க. அப்ப ஜனங்கிட்ட சொன்னாங்க எல்லாரும் இவரை தூக்குங்க கழுகி குளிப்பாட்டி அடக்கலான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து மொரட்டு உம்மத்து விளங்குச்சுங்க, எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியா இருப்பாங்க அந்த ஜனம். ஒரு தடவை ஜிஹாது கழிச்சிட்டு போனாங்க சண்டைக்கு, வழியிலே அந்த ஜனங்க உட்காந்துக்கிட்டான். மூசா நீங்களும் உங்க ஆண்டவனு போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேதானே இருந்துக்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஜனம்பத்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் இடத்துல கேட்டு இந்த ஆளத்தானா சொன்ன அல்லான்னு கேட்டா இதே மையத்தான் தான். ஜனங்களை சொன்னாங்க எடுங்க கழுவி குளிப்பாட்டி அடக்குவோம். ஜனங்க சொன்னாங்க மூசா நல்லா கேளுங்க அல்லாஹ் கிட்ட, இந்த மையத்தான் இருக்காது, இந்த ஆளையே அல்லாஹ் வலின்னு சொல்றான். இவனுடைய பாவங்களை நாங்க கண்ணால பாத்துருக்கிறோம், இவன் செய்யாத பாவம் எதுவும் மிச்சம் இல்லை, மக்கள் பார்க்க எல்லா பாவத்தையும் ஆசத்தீர செஞ்ச மாபாவி இவன், இவன் ஒரு காலம் வலியா இருக்க மாட்டான், நீங்க அல்லாஹ் கிட்ட நல்லா திருப்பி கேளுங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ இந்த மையத்தை உன் வலி என்று சொல்ற, அவரை கழுகி குளிப்பாட்டி எனக்கு சொல்ற, உன்னுடைய அடியார்கள் மறுக்கிறாங்க, இவன் ரகசியம் உனக்கு தெரியும் அல்லாட்டு. அல்லாஹ் சொன்ன மூசா உங்களுடைய உம்மத்து சொல்றதுனே பொய் இல்லை, உள்ளா உள்ளபடி இவன் எல்லா பாவங்களையும் ஆசத்தீர செய்தவன் தான், இவன் எந்த பாவத்தையும் மிச்ச வைக்க இல்லை, உங்க உம்மத்து சொல்றது பொய் இல்லைன்ட்டான். அதே நேரத்தில் மூசா நான் சொன்னேன் இவர் அல்லாஹ்வுடைய வலி என்னுடைய நேசர், அதுவும் பொய் இல்லைன்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் அப்ப இவ்வளவு பாவங்களை செய்த உன்னுடைய வலியா போறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன மூசா இவருக்கு மவுத்து நெருங்கிருச்சு, பயம் வந்துருச்சு, நம்ம வாழ்நாளெல்லாம் பாவங்களே செஞ்சு முடிச்சிட்டோமே, ஒரு நன்மை கூட நம்மள்கிட்ட இல்லையே என்று அவசர அவசரமாமே அவர்களுக்கு வேதம் தௌராத், நமக்கு திருமறை அல்ல வேதங்கள் நாலு இல்லைங்களா, தௌராத் இன்ஜில் ஜபூர் குர்ஆன், அவன் தௌராத்தை எடுத்து ஓதனா மூசா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் மௌத்தா போக போறோங்கிற பயம் வந்தவொடனே தௌராத்தை எடுத்து ஓதனா, அதுலயே இறுதி நபி அஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வந்துருச்சு, அவன் தன்னையும் அறியாம சலவாத் ஓதிவிட்டான், அந்த ஒரு காரணத்துக்காக அவனை வலியாக்கிக்கிட்டான். கிதாபுல எழுதியிருக்கிறான் எவ்வளவு சல்லிஷ அடிக்கிற சான்ஸ். சில பேர் உட்கார்ந்துகிட்டு சடையிறான், எத்தனை தடவை தான் சலவாத்து ஓது, உன் சீதேவித்தனமே அதுல தான் இருக்கு, உன் வாழ்வே அதுல தான் இருக்கு. அல்லாஹு தஆலா பரக செஞ்சா இப்ப இந்த ஒரு சம்பவம் பத்தாதுங்களா, இந்த ஒரு சம்பவம் பத்தாது. மக்கள் சொல்றாங்க இவன் செய்யாத பாவம் மிச்சம் இல்லை, மூசா அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க இவரை வலின்னு சொன்னே என் உம்மத்து இப்படி சொல்றான், உங்க உம்மத்து சொன்ன சர்த்தான் அவன் பாவம் செஞ்சவன் தான், பின்ன ஏன் வலியாக்கிக்கிட்டு. அவன் மவுத்து வரும்போது பயந்து போய் தௌராத் எடுத்து ஓதுனா, என் இறுதி நபியுடைய பேரு பார்த்தான், பார்த்த உடனே சலவாத்து சொன்னா, அந்த சலவாத்து ஓதுன ஒரு காரணத்துக்காக அவனை வலியாக்கிக்கிட்டு.
சரி ஆசையில கலாம் இரவு நீண்டுகிட்டே போகுது. பயானே செஞ்சு முடிச்சிட்டாலும் சில பேருக்கு அமல் ஒண்ணு செய்தியும், சில பேர் இப்படி சொல்றாங்க ஒரு அமலும் செய்தி சபைபராத்துல, யாரோ நாலு பேர் பேசினாங்க விடுஞ்சு போச்சு வீட்டு கொண்டோம் அமல் ஒண்ணு செய்யலையே. இதுதாங்க அமல், இதுதான் அமல். நல்ல உபதேசங்களை கேட்பதை விட ஒரு மார்க்க ஞானம், அதாவது சன்மார்க்க உபதேசங்கள் செய்யக்கூடிய சபைக்கு போறது, மார்க்க ஞானம் படிக்கிற ஒரு சபைக்கு போறது, 500 ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதை விட உயர்ந்ததுக்கு அதிசரி. 500 ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதை விட உயர்ந்தது மார்க்க ஞானம் படிப்பது, அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வது. இப்ப நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு முன்பாக பேசினவர்கள் யார் யாருடைய பயான்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அது உங்களுக்கு தெரியும், உங்க ரப்புக்கு தெரியும். ஆனா நான் ரொம்ப செய்திகளை படிச்சுக்கிட்டேன். சமது மௌலான அவர்கள் மதராசுக்காரங்க தான், ஆனா இன்னைக்கு அவர்கள் செஞ்ச பயான்ல எனக்கு சந்தோஷம் வரல. ஏன்னா அவங்க எங்க இருந்துகிட்டு பேசினாங்கன்னு தெரியல, ஏதோ யாராச்சும் கேட்டா ஏதாச்சும் சொல்லுன்னு ஒரு மாதிரியா இழுத்து விட்டாக, இல்லைன்னா அழகா சொல்லக்கூடியவர்கள் தான். அது நேரங்களை பொறுத்தது, அல்லாஹு தாலா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பு. இப்ப நாம சில வினாடிகள் அல்லாஹு தாலாவை திக்கர் செய்து அல்லாவை யாபகம் செஞ்சு அல்லாவுடைய மன்னிப்பை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா வெறும் திக்கர் செய்து மட்டுமல்ல, கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, இது பெருமானாருடைய உத்தரம். அந்த ஷாபான் 15வது இரவையில கண் விழித்து வணங்குங்கள், அதனுடைய மறுபகல்ல நோன்பு வையுங்கள், ரெண்டும் சொன்னாங்க சார். அதனால இன்னைக்கு ராத்திரி சஹரும் செய்யணும், நோன்பு வைக்கணும், 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். இதற்கு மத்தியில போற போக்கல கபரஸ்தான் எங்கேயாச்சும் ஒரு தஸ்தகி சப்தர்கா கபரஸ்தான் ராயப்பட்ட கபரஸ்தான் கொஞ்ச நேரம் போய் நின்று அங்கே உள்ள மரணித்தவர்களுக்காக துவா செய்யணும், ஜியாரத் செய்யணும். இதெல்லாம் சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கு. இப்போ நாம கொஞ்ச நேரம் அல்லாஹு தாலாவை திக்ர் செஞ்சு அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு பாடுபடுங்க. ஆனா அல்லாஹுடைய மன்னிப்பு யாருக்கு இல்லையோ அவங்க டிஸ்டர்ப் கோயில கொடுத்துட்டு வாலிதன் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், 2வது மதுபானங்களை அறந்தக்கூடியவர்கள், 3வது சகோதர முஸ்லீமை வெறுத்து பேசாம இருக்கக்கூடியவர்கள், இந்த குற்றங்கள் உள்ளவர்கள் உடனடியாக திக்ருக்கு பிறகு போய் பேசாம இருக்கிற சகோதர முஸ்லீம்கிட்ட பேசி தாய் தாப்பன மன சங்கடப்படுத்தி தான் மன்னிப்பு கேட்டுங்க, குடிக்கிற பழக்கம் தான் விட்டுருங்க, அல்லாஹு தாலா ரஹமத் செய்வான். அப்பதான் இந்த இரவை பரிபூர்ணமாக பயன்படுத்தி கொண்டவர்களுடைய பட்டியல நம்ம வர முடியும். இப்ப நான் திக்ர ஆரம்பிச்சிட்டுங்களா, சந்தோஷப்படுத்துறது ஏதாச்சும் செய்ய மாட்டானாண்டு அல்லாஹ். இப்ப அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு எத்தனை இரவு நம்ம எவ்வளவு குத்தம் கொலை செஞ்சிருக்கோம், எத்தனை இரவுகள் பாவம் பாவங்களை கழிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஒரு இரவு நாம அவனுடைய யாபகத்துல கண்ணு முடிச்சு அல்லாவும் ரசூலும் ஷாபானுடைய 15வது இந்த இரவு பராத்துடைய இரவு நமக்கு ஒரு அருளாக கொடுத்திருக்கிறாங்க, இதை நாம பயன்படுத்திக் கொள்ளணும் வந்திருக்கிறோம், கண்ணு முடிக்கிறோம். அப்ப இத காரணமாக வச்சு ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்த அந்த இரவுகளை அல்லாஹு தாலா மன்னிச்சு விட்டோம், அழிச்சு விட்டோம், பட்டோலி விட்டு எடுத்தோம். சாமான்யமான இந்த மாதிரி சபைகள்ல கலந்து கொண்டு இந்த சபை கலையும் வரைக்கும் ரஹமத்துடைய மலக்குகளும் சேர்ந்திருக்கு. மலக்குகள் ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள், அதனால அவர்கள் வந்திருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேன், அவங்களும் வந்துடுறாங்க சபைக்கு. இந்த சபை கலைந்தால் அவர்கள் அல்லாஹ் இடத்துல போய் சொல்றாங்க, அல்லாஹு தாலா கேட்கிறான் என் அடியார்கள் என்ன செஞ்சாங்க. அப்ப மலக்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய உயர்வை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்துகள். அப்ப அல்லாஹ் கேக்குறான் என்ன அவங்க பார்த்தாங்களான்னு கேக்குறான். மலக்கள் சொல்றாங்க பார்க்கல ரத்து. அப்ப அல்லாஹ் சொல்றான் என்னை பார்க்காம இவ்வளவு பயப்படுறாங்க, என்னை பார்க்காம என்ன இவ்வளவு முகப்பத்து வைக்கிறாங்க, என்னை பார்த்தாலும் அவருடைய கதி என்ன, இது அல்லாஹ் சொல்லி. அப்புறம் கேக்குற இன்னும் என்ன செஞ்சாங்க. அப்ப அந்த மலக்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் உன்னுடைய சுவர்க்கத்தை பத்தி அதனுடைய அலங்காரங்களை பத்தி பேசி அதை ஆசைப்பட்டு துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் கேக்குறான் சொர்க்கத்தை பார்த்தாங்களா, பார்க்கல ரம்பே, நீயும் நபியும் சொன்னதை வச்சு அவ்வளவு ஆசையோட துவா கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் என் சுவர்க்கத்தை பார்த்தாருடைய நிலை என்ன. அப்புறம் கேக்குறான் இன்னும் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நரகத்தையும் அதனுடைய கொடூரங்களையும் எடுத்து சொல்லி பயந்து எல்லாரும் நடுங்கி கொண்டு இருந்தாங்க. அல்லாஹ் கேக்குறான் நரகத்தை பார்த்தாங்களா, யாரும் போய் பார்க்க இல்லை. அல்லாஹ் சொல்றான் பார்த்தால் அவர்களுடைய இறையச்சம், நரகத்தை நேரடியாக பார்த்தா அவர்கள் என்ன பயப்படுவது இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும். இதையெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில மலக்குகள் கேக்குறாங்க, மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்றான் மலக்குகளே இந்த சபையில இருந்துகிட்டு போறாங்களே அந்த மலக்குகளை நீங்க சாட்சியா இருக்கு, அன்று அந்த சபையில் கூடி இப்படியெல்லாம் என்னை பற்றியும் என்னுடைய சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பத்தி பேசி என்னை பத்தி ஆசைப்பட்டவர்கள், என் சொர்க்கத்தை ஆசைப்பட்டவர்கள், என்னுடைய நரகத்தை பயந்தவர்கள் அவர்கள் அனைவரையும் நான் மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் தாலா சொல்றேன்.
அல்லாஹு அக்பர். இந்த சபையில வந்ததுக்கு அந்த பரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அதுல ஒரு மலகு கேட்பாரா, யா அல்லாஹ், எல்லோரும் அந்த சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தார்கள். ஒரு ஆள் வழியில போறவன், என்ன இங்க பல பேர் கூடி இருக்கிறாங்களே, என்ன செய்யறாங்கன்னு எட்டி பார்ப்பான். அவனுக்கு அந்த சபைக்கு வரணும், அதுல கலந்து கொள்ளணும் இந்த நாட்டமே இல்லை. போற போக்குல இவ்வளவு பேர் ஒன்னா கூடி இருக்கிறாங்களே, என்ன செய்யறாங்கன்னு எட்டி பார்த்தான். அவன் அவனை பத்தி அபிப்பிராயம் என்ன, அவனுக்கு என்ன, அவனுக்கு கூலி இருக்கான்னு கேக்குறாங்க அல்லாஹ் கிட்ட. அதுக்கு அல்லாஹ் சொல்றானா, அந்த கூடி இருந்தவர்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு எட்டி பார்த்தவன சும்மாவோட பிரியப்படையில அவனை சேர்த்து மன்னிச்சுட்டு அல்லாஹ் அல்லாவுடைய ரஹமத்து சாக்கு போக்கு தேடும். அரே ஜாகனே வாலேக்கும் பி மாஃப் கர், என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாங்க. ஒரு கும்பல உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க எட்டி பார்த்தானே, அவனுக்கு என்ன கூலி கொடுப்பேன்னு கேட்டா அந்த இருந்தவர்கள் எல்லாம் மன்னிச்சுட்டேன், அதனால அங்க எட்டி பார்த்தாலும் அவனையும் மன்னிச்சுட்டேங்கிறான். இனிஷா அல்லாஹ் தாலா. அதனால நம்மையும் அல்லாஹ் இந்த புனித இரவையில நம்மளுடைய குற்றமுறைகளை மன்னிப்பான், நமக்கு அருள் பாதிப்பான். ஆனா நாம நம்ம இப்ப கேட்ட உபதேசங்கள் படி நம்மள என்ன குறை இருக்கோ அதை படிப்படியா நீக்கிக்கும். எல்லாம் கேட்டதுக்கு பிறகு தன்னை படிப்படியா மாத்திக்கிட்டே வந்துடும். பெற்றோர்களுக்கு மாறு செய்யற பழக்கம் இருந்து தௌபாசிட்டு, மதுபானங்களை அறந்துற பழக்கம் இருந்து அதை விட்டுறணும். வேற சகோதர முஸ்லீம்கள்ட்ட பேசாம சாமர்த்தியமா சொல்றாங்களே, அவன் மூஞ்சில முடிக்கிறது இல்ல, ஆறு மாசமாச்சு அந்த பேட்ட நான் பேசி அல்லா சொல்ற, ஆறு மாசமாச்சு உன் அமல நான் கபூர் செஞ்சு, நீ தொழுகிற தொழுகெல்லாம் பூமியிலே இருக்குங்கிறாள். என் அடியான கருத்து உண்டு, என்கிட்ட என்ன உரிமை கொண்டாடு. அதனால அன்பர்களே, துனியா கொஞ்ச நாள், ஒரு நாளைக்கு கட்டாயம் எண்டு இருக்கு, மவுத் இருக்கு இல்லைங்களா. அதற்கு பிறகு குழியில வச்சதுக்கு பிறகு தான் எல்லா கஷ்ட நஷ்டங்களும். அதனால இப்பவே தௌபா செய்யுங்க, கேட்ட அமல்களுக்கு அமல் செய்யுங்க. இப்ப நான் திக்ர செய்யற அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலைஹி ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين امين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين صل يا ربي على النبي محمد وعلى وصحبه اجمعين والحمد لله ذكرنده என்னங்க ذكر கரத்த என்ன யாபகம் யாபகம் எங்க இருக்கும், கண்ணில் இருக்குமா, மூக்குல இருக்குமா, காதுல இருக்குமா, கழுத்துல இருக்குமா, யாபகம் எங்க இருக்கும், கல்வி அதான் நியாயம் இல்லைங்களா. சொல்றேன் பாருங்க, உங்களுடைய நினைவு என் உள்ளத்தை விட்டு அகலவே இல்லை. உங்களை விட்டு பிரிந்த பிறகு உங்களுடைய நினைவு என் உள்ளத்தை விட்டு அகலவே இல்லைன்னு சொல்றோம் நண்பர்களுக்கு. இது அல்லாஹ் கூட, இது அல்லாஹ் கூட வரும். அல்லாஹ் கூட எப்படி வரணும், துவாவும் கேட்கும், அப்பதான் அது நசீபா. யா அல்லாஹ், நீ வந்துட்டேன், பையத்து செஞ்சேன், முரீது வாங்கினேன், ஷேக்குடைய கை பிடிச்சேன், தாலீம் வாங்கினேன், நீ இப்ப கல்புல வந்துட்ட, ரப்பே வந்தது வந்து மறுபடி போவாது. ஆனா நாம அல்லாஹ் அவமரியாதை கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது, உலக விஷயம் வந்தோம்னா அல்லாஹ் போடு, யா அல்லாஹ் இப்ப உலகத்துல உலக விஷயங்கள ஈடுபாடு இருக்கு, கொஞ்ச நேரம் நீ நவுந்துக்க, அப்படிதான் அவமரியாதை செய்த மாதிரியாச்சு. அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பத்தி புகழ்ந்துட்டாங்க, ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பயும் அன் திக்ரில்லா. அவர்கள் எப்படி ரிஜால்னா ஆண் பிள்ளை சிங்கங்கள், அவர்கள் எத்தகையவர்கள், அவர்கள் வியாபார சரக்குகளை கொள்முதல் செய்யும் போதும் அல்லாஹ் மறக்க, கொள்முதல் செஞ்சதை உட்கார்ந்து விற்கும் போதும் அல்லாஹ் மறக்கல. ஒரு மனிதர் வீட்டு கூப்பிட்டீங்க, வீட்டு கூப்பிட்டு தாலீம் கேட்கிற சர்க்கார், வாங்க எங்க வீட்டுல இருங்க, தாலீம் செய்யுங்க, அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சர்க்கார் இப்போ ரெண்டு மணி நேரம் சும்மா இருங்க பேசாம, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. ஷேக் என் கூப்பிட்டு நீ அவனே கட்டிக்கிட்டாளு, நான் வேற யாருக்காச்சும் நாலு பேரும் நல்ல உபதேசம் செய்வேன், என்ன கூப்பிட்டுக்கிட்டு அவன் தோலா வந்தா, துருத்தியா வந்தா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்தா, டேலா பிடிக்காதான், ஷைத்தான் வந்துருக்கான், எல்லாம் வருவான், முனாஃபிக் வருவான், ஃபாசிக் வருவான். அப்ப அது ஷேக் கண்ணியப்படுத்தினதாக, ஷேக கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு நீ வேற பக்கம் திரும்பிக்கிட்டே இரு. மார்க்க சட்டம், ஷேக் சபைக்கு வந்துட்டா தஸ்பி விட்டப்படும்,
ஷேக் பயானுக்கு உட்கார்ந்ததுன்னா நீ எந்திரிச்சு போய் குரான் ஓதக்கூடாது, மார்க்கச்சட்டம். எந்திரிச்சு போய் தனியா பள்ளியாசில தொழுகக்கூடாது, நஃபில் தொழுகக்கூடாது. ஃபர்லான தொழுக விட்டு போயிருந்தா பேச்சு வேறு, நஃபிலான எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது. உட்கார்ந்து ஷேக்குடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது தான் இபாதத். ரொம்ப பேருக்கு மார்க்கமே தெரியாது. சர்க்கார் கொஞ்சம் சும்மா இருக்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்தா கொஞ்சம் பேசிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்கு. அஸ்தௌஃபிர், உதாரணம் சொல்லி காமிச்சு. இது எப்படி தீயதோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம அல்லாஹ் கூட பல யாருலா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஓய்வு இருந்தா ஒன்னு அஞ்சு நிமிஷம் நினைப்பேன். துன்யாவுடைய ஆசாபாசம் வந்துருச்சா, ஒன்னு எடுத்தா தான் நான் மத்ததெல்லாம் ஈடுபட முடியும். அது வேணாங்கிறான். முழு துனியாவை நீ கக்கத்துல சுருட்டிக்கு எல்லாம் செஞ்சு, அந்த கல்பு ஒரு இடம் எனக்கு கொடுத்துருந்தாங்க, அது எனக்காகவே படைச்சுக்கிறாங்க. கல்பு அல்லாஹு தாலா தனக்காக படைச்சு, பாக்கியெல்லாம் வச்சுக்க, காசை மணி பரிசுலையும் வச்சுக்க, பொட்டிலையும் வச்சுக்க, பேங்க்லையும் வச்சுக்க, எங்கெல்லாம் தலையில வேணாலும் சுமந்துட்டு சுத்து, பெஞ்சாதிய கக்கத்துல வச்சுக்க, புள்ளைய மடியில வச்சுக்க, கல்புல என்ன வச்சுக்கோங்க, அந்த ஒரு இடம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்ப நாம ரொம்ப அல்லாஹு தாலா கூட அதம்பு குறைச்சு, அதுல குறிப்பா தரீக்கத்துல வந்தவர்கள் அல்லாஹு தாலா கல்புல வந்ததுக்கு பிறகு கெட்டியா பிடிச்சு, நீ அழுகணும் கெஞ்சுன்னு அல்லாஹ் யாருலா, நீ வந்தது பிறகு உள்ள வெளிச்சமா போச்சிருப்பு, இனி இந்த கல்வ விட்டு போகாது. விருந்தாளி, பிரியமான விருந்தாளி வந்தா அவர் போறது உனக்கு எப்படி சம்மதிக்கும், என்ன வந்து ரெண்டு நாளாச்சு போகாம வரட்டுவியா. அல்லாஹ் கல்புல வர்றது பெரும் பாக்கியமா, அந்த பாக்கியத்தை சந்தோஷப்பட்டு நீங்க அல்லாவுக்கு இடம் கொடுத்து. இப்போ நீங்க கதர்றதுல நீங்க துடிக்கிறதுல அல்லாஹு தாலா அந்த கல்புல குடியிருந்து, நீ தான் அடிக்கடி அல்லாஹ் கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க சார். இப்ப என்ன செய்யுங்க, இப்ப அவனை கொஞ்ச நேரம் குடி வைக்கிறதுக்காக எல்லாரையும் கிளப்புங்க. அல்லாஹு தாலா சிருஷ்டிகளை கல்பை விட்டு அகற்றுவதற்கு லா லா மலிஃப் லா இல்லல்லான்னு சொன்னா, அந்த லா சொன்ன உடனே எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. ஆனா அது விளங்கி சொல்லணும், நாம விளங்காம காலம் கடத்திக்கிட்டு நாம சொல்ற லாவுக்கு எங்கே ஓடுது அது, அது நீ விளங்கில சொல்லணும், அது அது வாழ், அது அல்லாவை தவிர உண்டான சிருஷ்டிகளை சுக்கு நூறா எடுத்துக்கிடுவார், அந்த மாதிரி வாழ் எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிவிடுவார் லா. ஆனால் அவ சொன்னா அது விளக்கி சொன்ன மகளு, சும்மா போங்கன்னா போவார். நீங்க மகளு சிருஷ்டிகளே, நீங்க உங்க ஜாத் அதம், நீங்க ஜாத்துல அதம் இல்லாம இல்ல இருக்கு, உங்க சிஃபாத் நாக்கிஸ், நீங்க மையத்து ஜாஹில் ஆஜிஸ் அதெல்லாம் சொல்லுவார், அதனுடைய தன்மைகளை எடுத்து முன்னால் வைக்கணும். குவத்துல நீங்க மஜ்பூர் இயலாதவர்கள், சக்தியற்றவர்கள், ஆசார்ல முகத்தாஜ் நீங்க ஓட்டாண்டிகள், உங்களை நான் கௌரவப்படுத்துறாப்பு, உங்களை உள்ள வச்சு கொண்டாடுறாப்பு, மரியாதையே வழியில போ. அப்போ ரெண்டு தான் அல்லா மாசி வரலாம், ஒன்னு அல்லா, ரெண்டாவது சிருஷ்டி. சிருஷ்டிகள் உள்ள வந்தா அல்லா வெளியில போ, ஏன்னா அல்லாஹு தாலா தனித்தவன், அவன் இன்னொரு வஸ்து கூட சேர்ந்து இருக்கு பிரிவு. அல்லாஹ் தனித்தவன், வஹதஹு லா ஷரீக்கலஹு, எப்பவுமே தனியா தான் இருப்பார்லாம். அதனால நீ அல்லாஹ கல்புல வச்சு கொண்டாடுன்னு சிருஷ்டிகள் வெளியில போயிடும், சிருஷ்டிகளை உள்ள விட்டே அல்லாஹ் வெளியில போ, அந்த உள்ளத்துல அல்லாஹ் இருக்கு. பை ஷேகையும் கூட அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லா சொந்தக்கார பசங்களை கூப்பிட்டு எல்லாரும் அங்கே பேருந்து அமௌண்ட் கச்சா உஜாண்டு சீட்டி அடிக்கிறான், கை கால் கலா டா பண்ணிட்டு இருக்கிறாங்க பசங்க. என்ன சர்க்கார் உங்களை கண்ணியப்படுத்திருந்தா எல்லா பசங்களையும் கூப்பிட்டு சொல்லாம ஷேக்கு ஜாடைய போயிடுவான், இந்த வர்ற அறு போயிடுவான். அதனால அல்லாஹ கல்புல கூப்பிட்டா மாசி அல்லாஹ் போயிடும், போயிடும் அல்லாஹ் வந்தா மத்தது ஒண்ணு இருக்க. அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதுறாங்க, நம்முடைய உள்ளம் இருக்குங்களே, இது ஒரு பப்ளிக் ரோடு, பொது பாதங்க, பொது ரஸ்தா, பப்ளிக் ரோடு. இதுல வண்ணா வருவான், அம்பட்டை வருவான், கழுதை வரும், நாயும் வரும், பேயும் வரும், பன்றியும் வரும், எல்லாம் வரும். ஆனால் அரசர் பவனி வரும்பொழுது, மீனம்பாக்கத்தில் வந்து ஜனாதிபதியோ அல்லது இந்த நாட்டுடைய பிரதமரோ மீனம்பாக்கத்தில் இறங்கி வர்றாருன்னு சொன்னா, ரெண்டு பக்கமும் சவுக்கு கட்டையெல்லாம் வச்சு கட்டி டிராபிக் கண்ட்ரோல் பண்றான் இல்லைங்களா. அது ஒண்ணும் இல்லை, இந்த ரோட்ல கவர்னர் போறாருன்னு சொன்னா ஒரு போலீஸ் சொன்ன என்னது சார், பொது பாட்டு. அது வரைக்கும் எல்லாரும் நடந்துக்கு, அது வரைக்கும் எல்லாரும் நடக்கலாம். அரசர் பவனி வரும்பொழுது எல்லாம் விலகிக்கணும். இந்த உதாரணத்தை சொல்லி அஷ்ரஃப் அலி மௌலானா சொல்றாங்க, ஓ கல்புல நீ முழு துனியா வச்சுக்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சு அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொன்ன அந்த சில வினாடிகளாகிலும் ஓ கல்புல அல்லாஹ் தவிர எது வரக்கூடாது, இல்லைன்னா ஓ திக்ர் திக்ர் இல்ல. ஏன்னா அரசர் பவனி வர நேரம் எல்லாரும் விலகிக்கணும். அதனால நீங்களும் சிருஷ்டிகள் சொல்லி பண்ணும்,
முழு பகலெல்லாம் உங்களை இந்த கல்புல வச்சு கல்பு இருள் மயம் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரம் ஒதுங்கிங்க, அல்லாஹ் கல்புல வரட்டும், அவருடைய அருள் தங்கட்டும், இந்த உள்ள ஒளிமயமாகட்டும் என்று நீங்களும் அதற்காக பாடுபடும். இல்ல அல்லாஹு தாலா பிரியப்படுறவர்கள் வர்றான், யார் அல்லாஹ் எப்படி நேசிக்கிறாங்களோ. உதாரணம் வேணும், ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் சொல்றான், வைதா நகர் அல்லாஹ் ஹனச, சைத்தான் இருக்கிறாங்களே அவன் சதா உள்ளங்கள்ல எதாகிலும் ஊசாட்டங்களை போட்டுக்கிட்டு. ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய திக்ரே கல்புல, அவனுடைய சிந்தனை அல்லாஹுடைய நினைப்ப கல்புல கொண்டு வருவானே, ஆனால் சைதா ஊசாட்டம் போடுறத நிறுத்திக்குவான, மறைஞ்சிருவான, ஒளிஞ்சுக்குவான். கல்லா வைதா கஃபல, நீ அல்லாஹ மறந்து வஸ் வஸ், மறுபடியும் சைதா தான் வேலையை அரைச்சுவான், எதையாச்சு புட்டாக்கி போலாமா இங்கே போலாமா அது செய்யலாமா இது செய்யலாமா ஊசாட்டங்கள். ஆகையினால் அன்பர்கள், இப்ப சில வினாடிகள் அல்லாஹு தாலா நம்ம உள்ளங்களை தான் பாக்குறேன். எந்தொரு இலா குலுபிக்கும் நீயாத்திக்கும் அல்லாஹ் உங்களுடைய பகட்டை பாக்குறது, யார் யார் எவ்வளவு டாம்பீகமா இருக்கிறாங்க, ஆடம்பரமா இருக்கு, எவ்வளவு கவர்ச்சியா இருக்கு, இதை பாக்க லா எந்தூர் இலா சுவரிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய முகத்து வசீகரத்தையும் உங்க தோற்றங்களையும் உங்களுடைய செயலையும் அல்லாஹ் பாக்குறது. என்ன நடிக்கிற பாக்க இது, எந்தொரு இலா குலுபிக்கும் நீயாத்திக்கும், உள்ள எந்த நிலையில இருக்கு அதுல நீயத்து என்ன இருக்கு அதை பாக்க, என்ன நீயத்துல நீ வந்திருக்கிற, என்ன நீயத்துல உட்கார்ந்து இருக்கிற, என்ன நீயத்துல திக்ர் செய்யற, என்ன நீயத்துல அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குற, அதை பாக்குற அல்லாஹ். ஆகையினால நீயத்தை கல்ப சுத்தப்படுத்துங்க, அல்லாஹ் வைக்கும் போது மறுபடியும் துன்யா பண்ற சில வினாடிகள் அல்லாஹுடைய சிந்தனையில லயிச்சு சொக்கி போயிருங்க, மற்ற வஸ்துக்களை மறந்துடும் கொஞ்ச நேரம். அல்லாஹ் ரஹமத், அல்லாஹ் ரஹமத். அஃதலு திக்ர் இல்லா இல்லல்லாஹ், என்னுடைய மன்னிப்பை ஆசைப்பட்டு என்னுடைய பொருத்தத்தை தேடி என்னுடைய அருளை தேடி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அகில உலக சிந்தனைகளை மறந்து என்னுடைய சிந்தனையில் இருக்கிறாங்க. யாபகம் யாபிக்குன்னா வாயால சொல்றது பேர் இல்லைங்க, அது கல்புலயும் அல்லா இருக்கு. கல்புல கழுத குதிரை எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு அல்லா அல்லான்னு கத்துனா என்ன பிரயோஜனம், தர சுபான் சிக்கரே ஹாக்கு தர தில் காவோ ஹருண்டா மோலானா ரூமி ரஹமத்துல்லாஹி. நீ உன் நாவு அல்லா அல்லாங்கிறது உன் கல்புல கழுதையும் குதிரையும் மேய்துன்ட்டாங்க. கழுத குதிரைன்னா அந்த காலத்துல இருந்து மனுஷனுக்கு செல்வாக்கு செல்வமே அதான், பத்து குதிரை தான் பெரிய பணக்காரன், அதே மாதிரி பத்து கோவில் கழுது தான் பெரிய பணக்காரன். அந்த காலத்து பேச்சு பிச்சு உதாரணம் பழமொழி வந்துருச்சு, தர சுபான் சிக்கரே ஹாக்கு, உன் நாவில் ஹக்குடைய திக்கு இருக்கு, அல்ல அல்லான்னு உன் வாய் சொல்லுது, உன் உள்ளத்துல கழுதையும் குதிரையும் மெய்துன்ட்டாங்க. இப்ப நம்ம கழுத குதிரை இல்லைன்னு சொன்னாலும் நம்மளுடைய கடை வீடு வாசல் சொத்து பத்து மனைவி மக்கள் அதெல்லாம் இப்ப இந்த நேரம் உள்ள வரக்கூடாது, நவுந்துங்க எல்லாரும் ராஜா பாட்டு, இப்போ இவ்வளவு நேரம் எல்லாரும் நடந்தீங்க சார் தான், இப்ப கவர்னர் வரா, நவருங்க நவருங்க போலீஸ்கார் சேராரா இல்லைங்களா போலீஸ் அப்புறப்படுத்துறாங்க. அதே மாதிரி நீங்க கல்புல சென்சிட்டிவ் சிந்தனைகள் அப்புறப்படுத்து. இப்ப இல்லல்லா சொல்லும் போது கல்புல எல்லாரும் சிந்தனை செய்யுங்க, நான் அல்லாஹ் கல்புல குடி வைக்கிறேன், கல்புல அல்லாஹ்வை குடி வைக்கிறேன், மத்ததெல்லாம் வெளியாக்குறேன் என்ற சிந்தனையோட சொல்லுங்க, அல்லாஹ் கல்புல வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இல்லல்லா 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 தொடர்ந்துருக்கிறது காரணம் என்ன, அதாவது தலைவிரி கோலம் அடிச்சு. நீங்க ஹாஜிகளுடைய படத்தை பார்த்துருக்கீங்க, ஹஜ்ஜில் ஹாஜிகளுடைய படம் பார்த்துருப்பீங்க, எஹராம் துணி கட்டியிருப்பாங்க தலை மட்டும். அப்போ புனிதமிக்கு காபத்துல்லாவை வளம் வரும்பொழுது காபத்துல்லாவை சுத்தும் பொழுது மொட்டு தள்ளியா இருந்தா பாக்குறதுக்கு யதார்த்தமான பார்வையில அதபு குறவு மாதிரி தெரியும். என்ன காபாவுக்கு பக்கத்துல போய் தலையெல்லாம் திறந்து போட்டாங்க, அல்லாஹு ஜல்லஷான அமைப்பே அப்படி வச்சுட்டாங்க. என்ன காபத்துல்லாவை போய் அதை வளம் வரும்பொழுது அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க அங்க தலைவிதி கோலமா வாங்கிட்டேன், எனக்கு சீக்கிரம் அவங்க பேர இறக்கம் வச்சிருக்கோம். அதனாலதான் சூஃபியாக்கள் திக்ரு மஜ்லிஸ்ல ரெண்டாவது இப்ப இல்லல்லா இல்லல்லா இல்லல்லான்னு சொல்லும்போது இவர் தொப்பி அவர் மேல அவர் தொப்பி அவர் மேல தொப்பி தொப்பி போய் அவர் மேல விழுந்தோம், பாச்ச உழிஞ்சோ பள்ளி உழிஞ்சோன்னு அவர் குதிக்க இவர் குதிக்க
அதனால எத்தப்பிய மாட்டிட்டு இருக்க பல மாதிரி இளைஞர் இருக்கு. அதனால திக்ர் மஜ்லிஸ்ல தலைவிதி கோலமா திக்ர் சிறக்கு. அல்லாஹ்வுடைய ரஹமத் வரும் சீக்கிரமா. ஹத்ராத் கல்பல யா அல்லாஹு ஹு ஹு அல்லாஹு ஹு ஹு அல்லாஹு அல்லாவுடைய ரஹமத் வர நேரம் இரவெல்லாம் கண்ணு முழிச்சு கொஞ்ச நேரத்துல அதாவது அந்த லாபத்தை அடையிற கட்டத்தில் அதாவது பக்குவமா எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் பறி கொடுத்துறாது. கல்புகள்ல வேத்து சிந்தனைகள் வருது, சில வரவிடாதீங்க. கொஞ்சம் மறுபடியும் எந்திரிச்சு முடிச்சது பிறகு எல்லா சிந்தனைகளும் வரட்டும். இப்ப விடுங்க, கொஞ்ச நேரத்துக்காக கட்டுப்படும். யா ஹய்யு யா கய்யூம் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் தங்களை சமர்ப்பித்தவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் ரவுலாவுக்கு முன்னால இருக்கிறோம்னு நினைச்சோம். தசவூர்ல சிந்தனையில ரவுலா ஷெரீப் நேரடியாக ஹஜ்ஜுக்கு போகாதவங்க மதீனாவுக்கு போகாதவங்க ரவுலா ஷெரீஃபுடைய படத்தை பார்க்கத்தானே செய்றீங்க. பெருமானாருடைய அவர்கள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த கலசம் இருக்குங்க பச்சை, அதை பார்க்கத்தானே செய்றீங்க. மதீனா படம் ஒவ்வொரு வீட்டிலும் எடுக்கத்தானே செய்யுது. அதனால எல்லாரும் தசவுல படம் நீங்க பெருமானாருக்கு முன்னால நிக்கிறதா ரசூலுல்லாஹ் தூரமாயில்லை. அன்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற குர்ஆன் சொல்ல அல்லாஹு தஆலா வந்து பிடரி நரம்பை விட சமீமா இருக்கிறார். அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? பிடரி நரம்பை விட நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நான் நெருக்கமா இருக்கிறேன். தன்னுடைய நபிய பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்? ஈமான் கொண்ட என் அடியார்களுக்கு அவர்களுடைய உயிரை விட என் நபி நெருக்கமா இருக்க. ஆகையினால எங்கேயோ ரசூலுல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ரசூலுல்லாவுடைய புனிதமிக்க பூத உடல் அவர்களுடைய இந்த சரீரம் திருமேனி அது மதீன மாநகர் ரவுதா ஷெரீஃபில் சர்க்காருடைய ஹகீகத்து சர்வகோடி சிருஷ்டிகளையும் சர்க்கார் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இடமே இல்லை, நபி இல்லாத இடம் எல்லா இடத்துலையும் நபி இருக்கிறாங்க. குறிப்பாக மோமின்களுடைய உயிரை விட நெருக்கமா இருக்கிறாங்கன்னு குரான் சொல்லு. ஆகையினால பெருமானார சிந்தனையில கொண்டு என்ன நினைக்கணும்? யார சொல்லா இந்த பராத்தி இரவை தாங்கத்தான் எங்களுக்கு கொடுத்தோம், எல்லா இடத்துல தாங்க இதா பிச்சையாக வாங்கி கொடுத்தீங்க. இந்த இரவை பயன்படுத்தி இந்த இரவில கண் விழித்து அல்லாவை திக்ரு செஞ்சு அல்லாவுக்கு தொழுது நல்வணக்கங்களை செஞ்சு தான தர்மம் செஞ்சு கபரஸ்தான ஜியாரத்து செஞ்சு சஹர் செஞ்சு நோம்பு வச்சு ஆக நாங்க அல்லாவுடைய அருளை அடைவதற்காக தாங்கள் இதை எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. அந்த இரவில யார சொல்லா நாங்கள் எவ்வளவோ பின்தங்கிய மக்கள் பிற்காலத்துல வந்தவர்கள் ஈமான்ல பலஹீனர்கள் இருந்தும் தங்களுடைய சொல்லுக்கு மரியாதைக்காக நாங்க இந்த இரவில கண் ஒழிச்சிருக்கிறோம் நாயகமே. இப்ப உங்களுடைய சேவை பாக்கியம், நாங்க அல்லாவை கூப்பிட்டோம் திக்ரு செஞ்சோம் எல்லாம் செஞ்சோம், இப்ப தங்களுடைய திருக்கரங்கள் எங்களுக்காக உயரும். தங்களுடைய கரங்கள் உயர்ந்துட்டால் தாங்க எங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னால் தங்களுடைய சிபாரிசை தங்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் தட்டமாட்டான், கட்டாயமாக எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். நபி சொல்லி தாங்க எல்லாம் கொடுப்பேங்க அல்லாஹு தஆலா. அதனால நீங்க நேரடியா இந்த கான்டாக்ட் பண்ணாதீங்க. இந்த வஹாபி விட்டுருங்க, வசீலா தேவையில்லைன்னு சொல்றோம். எல்லாம் வேணும், வசீலாவை கொண்டு தான் எல்லாம். அல்லாஹு தஆலா பச்சையா குர்ஆன்ல சரி, நீ என்ன பாவியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, நேரடியா என்ன அட்ரஸ் பண்ணாது, நேரடியா துணிஞ்சு கூப்பிட்டாரு. முந்தி உன் பேர்ல இறக்கம் வரத்துக்குள்ள இடத்துக்கு வந்துருந்தா ஏ எனக்கு பல குணங்கள் இருக்கு, நான் தண்டிக்கக்கூடியவன், கணக்கு பார்க்கக்கூடியவன், நான் கஹாரா இருக்கிறேன், ஜப்பாரா இருக்கிறேன், சரியுல் ஹிசாபா இருக்கிறேன், முந்தகிமா இருக்கிறேன். அந்த என்னுடைய குணங்கள் உன்னை முன்னோக்கிட்டால் நீ அழிஞ்சு போ. அதனால பாவியான நீ ரசூலுல்லாவுடைய வாசலுக்கு வந்து ஏன்னா அங்கே நான் கோபத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய கருணை நபி மேல நான் கோபத்தை காட்டவே முடியாது, நான் காட்ட மாட்டேன்.
அதனால உன்னை மன்னிக்கணும்னு சொன்னா என்னுடைய வருத்தத்துக்கு கோபத்துக்கு வருத்தத்துக்கு ஆளான நீ, எனக்கு மாறு செய்த நீ, நான் எங்கே கோபிக்க மாட்டேன்னு அங்கே வந்துருந்தாங்க. அன்பர்களே, அந்த குரான் ரொம்ப அழகான முறையில் வலவு அன்னகம் இவ் வலமும் அம்சம் ஜாவுக நபிய ஹபீபு, தங்களுடைய நப்சுக்கு அநீதி செய்தவர்கள், மாறு செய்தவர்கள், குற்றம் குறை செய்த பாவியான அடியார்கள் உங்களுடைய வாசலுக்கு வரட்டும், வந்து ஃபஸ்தஃபர் அங்கே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். இனி உங்க முந்தானைய புடிச்சிட்டு மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வுல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூட வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேளு. உனக்காக என் மனம் இறங்காவிட்டாலும் என் ரசூலுக்காக இறங்கி, அதான் அதுல இருக்கிற ரகசியம். அல்லாஹ்வுல்லாஹ் சரிமா, லவ ஜதல்லாஹ் லவ ஜதல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமாக அந்த அடியான் யாரு ரசூலை புடிச்சுக்கிட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறானோ அவனை கட்டாயம் நான் மன்னிச்சு வேண்டும். ஆகைய அன்பர்களே, நம்மளுடைய சிலசிலாவது நாதாக்கள் அதான் கத்துக் கொடுத்தாங்க. அதனால பெருமானாருடைய திருநாமத்தை சொல்லுங்க, அதபுடனே சொல்லுங்க, மரியாதையுடனே சொல்லுங்க, கல்புல அவர்களுடைய காதலை நிரப்பியவர்களாக சொல்லுங்க. யார சொல்ல எங்க வாழ்வு உங்களை கொண்டுதான், நாங்க என்னதான் தலைகீழ வணங்கினாலும் உங்களுடைய பரிந்துரை உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் எங்களுக்கு ஈடேற்றம் இருக்கு, உங்களுடைய பரிந்துரையை கொண்டுதான் எங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் நரகத்தை விட்டு நாங்கள் தப்புவோம், உங்க ஷஃபாத்தை கொண்டுதான் நாங்கள் சோனபதி செல்வோம், இந்த துனியாவில் உங்களுடைய பரிந்துரையை கேட்டுதான் எங்களுக்கு எல்லா செல்வங்களை கொடுப்பான். நபி சொன்னா தான் எல்லாம் கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லாத வரைக்கும் இந்த உம்மத்து கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால உதாரணம் சொல்லட்டுங்களா, சில பேர் சொல்லுவான் ஏண்டா நேரடியா அல்லாஹ் பிடிடா, இது என்ன அவுலியாக்களை பிடிக்கிறேன், அவனுக்கு பாவம் மார்க்கமே தெரியாது, அல்லாஹு தாலா தான் அந்த பக்கம் திருப்புறான், அல்லாஹ் அங்க திருப்புறான், நீ நேரடி உனக்கு என்ன என்ன தெரியும். அறிமுகம் இல்லாதவங்க, அறிமுகம் இல்லாத மனிதர்கள் தான், நீங்க போறீங்க ஒரு மனுஷன் கை தட்டாங்க உங்களை தானே தெரியும் பாத்தீங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க போயிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளான்னு பாக்குறீங்க, நம்மள தெரிஞ்சவனான்னு பாக்குறீங்க, ஜாட காமிச்சுட்டு நீங்க விளங்கிங்க. அதனால எப்பவுமே வந்துங்க கொஞ்சம் அறிமுகமான கொண்டு போறோம், துன்யாவில் காரியங்களை சாதிக்கும் போது சமயத்தில் மனுஷன் நான் உதாரணம் நபிக்கு சொல்ல முடியாது, அது பெரிய மந்திரியை பிடிக்கணும்னு சொன்னா அவருடைய பிஏ பிடிக்கிறான், ஏன்னா மந்திரிக்கு தானே நேரடியாக அறிமுகம் பிஏ பிடிக்கிறான், இன்னும் சில பேர் அவன் பியூனே பிடிச்சிடறான் இல்லைங்களா. இதெல்லாம் துன்யாவில் இந்த வித்தியெல்லாம் காட்டுறான். அல்லாஹு தஆலாவுடைய அருளை பெறுவதற்கு நபிமார்களை அவுலியாக்களை நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நீ டைரக்டா வந்து என் கோபத்துக்கு ஆளாயிடாது, நீ செஞ்சிரு அக்கிரமத்துக்கு அல்லாண்டு கூப்பிடுற, நீ கூப்பிட்டா என்ன ஆகுமோ சொல்ல முடியாது. அதனால நபி கிட்ட வந்து நபியுடைய முந்தாடியை பிடிச்சுக்கிட்டு அந்த வாசல்ல நின்று என்ன கூப்பிடுன்னு அல்லாஹ் அன்பர்கள் சார், அது இந்த குறுகிய இந்த சின்ன இரவு பத்தாது, அது வருஷ கணக்கில் சொல்ல வேண்டியது. வசீலான்னு சொல்றது, வசீலான்னு சொன்னாங்க, வசீலாவுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன சேருது, அரபிலையும் வசீலா தமிழ்லயும் வசீலான்னு சொல்றோம். இப்ப சொன்னங்களே நம்மளுடைய பாவ மீட்சிக்காக நாம பெருமானார் அவர்களை வசீலாவாக அல்லாகிடுவோம், இல்லம்மா சிபாரிசுங்கிறது அவங்க செய்யக்கூடியது, நாம அவர்களை வாசித்தா அல்லது வசீலான்னு சொல்றோம். சரி, சரியான தமிழ் பதம் வரல, அதாவது அவர்களை நம்ம பெரியவர்களை பயன்படுத்திக்கிறோம். அப்படித்தான் எல்லாரும் சாதிச்சிருக்க, அல்லாஹு தஆலா அவர்களுக்காக மனம் இறங்கிறான். நம்ம பேர்ல சமயத்தில் வருத்தம் இருக்கலாம், அல்லாஹ் நபி பேர்ல வருத்தம் இல்ல, நபி பேர்ல ஒரு வினாடி கூட அல்லாஹ் வருத்தம் இல்ல, சதா நபி பேர்ல சந்தோஷமா இருக்கு. அந்த பெருமானாருடைய பொருட்டத்தை கொண்டு அவர்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது காரியம் ஆயிடுதுங்க. நம்மளுடைய பாபா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தவறு நிகழ்ந்து போச்சு, 300 வருஷம் அழுதாங்க, 300 வருஷம் அழுதார்கள், அழுது அழுது மன்னிப்பு கேட்டு கடைசியில ஒரு நாள் சொன்னாங்க, யாழ்லா உன்னுடைய அந்த இறுதி நபி முகமது ரசுல்லாவுக்காக என்ன மன்னிச்சிருந்தான், அதை சொன்ன உடனே எல்லாம் மன்னிச்சிட்டு அப்புறம் கேட்டா நபியே என் இறுதி நபி உங்களுக்கு எப்படி தெரியும், யாழ்லா நீ என் சரீரத்துல என்ன மண்ணால படைச்சு ரூஹு ஊதுன பார்வை வந்துச்சு, உன்னுடைய அரிசி பார்த்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருந்த அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ரொம்ப பிரியமா இருக்க போய் தான் உன் பேரு கூட அந்த பேரை நீ சேர்த்து எழுதியிருக்கு, உனக்கு பிரியமானவர்களா தான் இருக்கணும்னு நான் விளங்கிக்கிட்டு அதனாலதான் அவங்க பேரை சொல்லி கேட்டேன்னு சொல்ல. அல்லாஹ்வும் சொன்னா
ஆதமே அந்த முகம்மதுடைய பேரை கேட்டதுனால உங்களை மன்னிச்ச விட்டு விட்டேன். அன்பர்களே, நம்ம ஆதிப்பிதா மனித கோடிகளுடைய பாவம் அவங்களுடைய குற்றங்களே அந்த பெருமானாருடைய பொருட்டத்தை கொண்டு அந்த நபியை மின்னால வச்சதுனால தான் மன்னிப்பு கிடைச்சு. ஆகவே நாமளும் பாவத்திலேயே உருவானவர்கள், பாவமே உருவானவர்கள், பாவத்திலே ஊறி போனவர்கள், சதா குற்றம் குறை செய்யறோம். மார்க்க ஞானம் இல்லாததுனால என்ன பாவம் நமக்கு தெரியும், ஆனா பாவத்திலேதான் முங்கி போயிருக்கும். பொதுவாக நாம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எல்லோரும் கண்ணியமாக அன்பாக காதலுடனே முஹப்பத்துடனே கல்ப ஹயாத்தாக்குற மாதிரி கூப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நீங்க சொல்லிங்க, யாரு சொன்னா நான் உங்க உம்மத்து, எவ்வளவு நான் கெட்டவனாக இருந்தாலும் யாரு சொன்னாச்சே நாங்க அதாவது ரொம்ப பின்தங்கி மக்களாக இருக்கோம். ஆனால் நீங்க கருணை கொண்டு பாருங்க, உங்களுடைய கருணை கொண்டு பாக்கிறதுனால நாங்க ஜீவிச்சிருக்கிறோம். நிகாஹே லுத்ஃபு பர் சர்க்காருக்கு ஜீதாஹு மை வர்ணா, என் ஷேகுடி ஷேகனாக நிகாஹே லுத்ஃபு பர் சர்க்காருக்கு ஜீதாஹு மை வர்ணா, யார சொல்லுல்லா தங்களுடைய கருணை நிறைந்த பார்வையினால நான் ஜீவிக்கிறேன். வர்ணா நஹி முச்சா புரா கோயி புரா ஹை ஓ சலன் மேரா, என்னை போன்ற ஒரு பாவி இந்த உலகத்தில் இருக்க முடியாது, அவ்வளவு கெட்டவனாக நான் இருக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய உம்மத்தில் உள்ள பாவிகளையும் நீங்க கைவிட மாட்டீர்கள் என்கிற உங்களுடைய உயர் குணம் இருக்கு, அந்த குணத்தின் காரணமாக நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க பெரும்பெரும் நாதாக்கள். அப்ப நாமும் எவ்வளவோ அதிகமாக சொல்ல கடமைப்பட்டது, எல்லாரும் நபியோருடைய பேரை சொல்லி உள்ளத்தால உருகுங்க, யாரும் சொல்ல எங்களை நீங்க கைவிடாது. நீங்க சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் வாழ்வு கொடுக்கும், எங்க வாழ்வு உங்க கையில இருக்கும், எங்களுக்கு எது கொடுத்தாலும் அல்லாஹ் நீங்க உங்களுடைய சிபாரிசை கேட்டு அல்லாஹ் கொடுப்பான். ஆக கடைசியில் எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சாலும் உங்க சொல்லத்தான் அல்லாஹ் கேட்பான். எங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுத்தாலும் நீங்க சொல்லிதான் அல்லாஹ் கொடுப்பான். ஆக உங்களுடைய சொல்லுல அல்லாஹ் வச்சுப்படும். நபியுடைய சிபாரிசு இல்லைங்க, கியாம நாளையில் அல்லாஹு தஆலா கியாம நாளையில் சொல்லப்படும், குல்லுஹும் யத்லுபுனா ரலாய், எல்லா சிருஷ்டிகளும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள். வா அனா அத்லுபு ரிலாக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லுவாங்க, முஹம்மதே சர்வ கோடி சிருஷ்டிகளும் என்னுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முகம்மது என்னுடைய ஹபீபே, நான் உங்களுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உம்மத்துக்கு நான் நீங்க உங்களுடைய உம்மத்துக்கு நான் கொடுத்து கொடுத்து உங்க உம்மத்தை நீங்க மன்னிக்க சொல்லுவீங்க நான் மன்னிப்பேன், நரகத்தை விட்டு வெளியாக சொல்லுவீங்க வெளியாகுவேன், இவ்வளவு ஏன் செய்வேன், எப்படியாக நீங்க என் பேர்ல சந்தோஷமாயிடு. அதனால உங்க உம்மத்துக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து உங்களை ராதியாக்குவேன், உங்களை திருப்தி படுத்துவேன்ட்டான் அல்லாஹ். சரி, அதுக்கு மேல உங்களுக்கு முன்னால சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, ஓஹோ இந்த மாதிரி ரசூல் இல்லாம நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைப்பீங்க. அப்படியா, நாமளும் அதுக்கு தகுதியுள்ள மக்களாக ஆகணும். சரி, இப்ப பெருமானாருடைய பேரை அந்தமாக சொல்லி சில தடவை சொல்லுங்க, கல்வில முஹப்பத்தோட சொல்லுங்க, கல்வ ஹயாத்தாக்கு நபியுடைய முஹப்பத்தை கல்வில கொண்டு வாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் محمد 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 رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அக்கப்பக்கத்துல கவனிச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஊர்ல கல்யாணத்துல ரெண்டு மூணு நாள் நல்ல தூக்கம், அதோட எனக்கு பிரயாணத்துல வந்து நல்ல தூக்கம். அதனால ராவு சோறு என்ன திங்காம உட்காந்து முன்னேறுத்து சாப்பாடு ஒரு பல சாருக்கு சாப்பிட்டுக்கலாம், முன்னேறு சாப்பாடு இங்க சாப்பிடுங்க, சோறு வச்சிருக்கு டிஃபன்ல வச்சிருக்கு உட்காந்துரு, இங்க சாப்பிட்டா இன்னும் தூக்கம் வந்துருமோனு பயந்து. அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுங்க, நாம இப்படி ஒன்னா கூடுன்றதுனால ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு இஸ்லாமே இருக்குங்களே, ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு வரதான் சௌக், பத்து தொழுகிறவனை பார்த்தா நமக்கு தொழுகிற சௌக்கு வரும், தொழுவாதவனை பார்த்தா தொழுகிறவனும் நைசா கெட்டு போட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு பேர் தொழுகலாம் நல்லா தானே இருக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருப்போம், அதை நீயே பாக்குற, அதுக்கு பிறகு புடி வரும்போது தெரியும். அதனால இந்த மாதிரி நல்ல இரவுகளை லைலத்துல் கதர் ஷபே பிராத்தனா தனிச்சு தனிச்சு செஞ்சாலும் மார்க்க சட்டம் இருக்குங்களே, எல்லாரும் ஒன்னா கூடித்தான் செய்யணுங்க, சட்டம் இல்லை. இப்ப ஒரு மனுஷன் இன்னைக்கு சிங்கப்பூர் பிளைட்ல போறார் ஒரு மணி ராத்திரிக்கு, ஷபே பிராத்தனால அவர் பிரயாணத்தை ஒத்தி போடணும்னு மார்க்க சட்டம் இல்லை, வழங்கச்சுங்களா, அவர் பிளைட்லயே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் ஓதிட்டா சரியா போச்சு. ஒரு மனுஷன் கப்பல்ல போயிட்டு இருக்கிறான், அவன் அங்கேயே அல்லாவை நினைச்சா சரியா போச்சு. ஒரு மனுஷன் கடை தொடர்ந்து வியாபாரத்தில் இருக்கிறான், அவன் கடை முடியும் நைட் ஷிப்டா இருக்க டியூட்டியில இருக்கிறான், அவன் அங்கேயே அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆக அந்த இரவை கண் விழித்து அல்லாஹு தாலா அல்லாஹ் கொடுத்த அந்த இரவை மதிக்கணும். அவ்வளவுதான், நாம அந்த இரவை மதித்தவர்களாக அல்லாஹு தாலா கணக்கில் சேர்த்துக்குவான்னு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். யாரும் யாருடைய பழக்கத்திலையும் நாம எல்லாரும் ஷபீப் அல்லாத்த மதிச்சும் மதிக்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சிருக்கோம்.
ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். ஆமீன். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். ஆமீன். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். ஆமீன். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். ஆமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ஆமீன். اللهم اوصل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هديه واصله رحمه نازله بركه شامله. ஆமீன். تحفه كامله. ஆமீன். مقبوله منك الى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصه. ஆமீன். ثم الى ارواح الانبياء والاولياء والعلماء والشهداء والصحابه والمؤمنين اجمعين. ஆமீன். خصوصا الى ارواح شيوخنا من شيوخ الخاضريه وتشتيه ونقشبنديه ورشيد ورفاعيه وشهرواتيه وشاذليه وشطاريه واكبريه رضوان الله تعالى عليهم اجمعين. امين. ثم خصوصا الى روح من ويناهما. امين. الى روح من ويناهما. اللهم اجعل قبورهما روضه من رياض الجنان. آمين. ولا تجعل قبورهما قبرهما من حفره النيران. آمين. اللهم اغفرهم وارحمهم وبارك لهم فيما. اللهم اغفرهم وارحمهم وانس وحشتهم. آمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. آمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. آمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار. آمين. وقنا عذاب السكرات. وقنا عذاب القبر. وقنا عذاب الحشر. آمين. برحمتك يا عزيز يا غفار. آمين. صل يا ربي على النبي محمد وآله وصحابه اجمعين. آمين. سبحان ربك رب العزة عزتي عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.